வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோவில் இந்த குரூப் டூ எக்ஸாமை பொறுத்த வரைக்கும் ப்ரிலிம்ஸுக்கு ப்ரிப்பேர் பண்ணும்போது எப்படி சைட் பை சைட் மெயின்ஸுக்கும் சேர்த்து ப்ரிப்பேர் பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி தான் பார்க்க போகிறோம். குரூப் டூ எக்ஸாமை பொறுத்த வரைக்கும் 3 ஸ்டேஜஸ் ஆஃப் எக்ஸாமினேஷன் இருக்கும். ஃபஸ்ட்டு ப்ரிலிம்ஸ் எக்ஸாம் நடக்கும், அடுத்து மெயின்ஸ் எக்ஸாம் நடக்கும், ஃபைனலாக இன்டர்வியூ நடக்கும். அதில் இந்த இன்டர்வியூ பற்றி இப்போ நம்ம பார்க்க வேணாம். சரியா, இப்போதைக்கு நாம் இந்த ப்ரிலிம்ஸ் அதுக்கப்புறம் மெயின்ஸ் இந்த ரெண்டு ஸ்டேஜை பற்றி மட்டும் பார்க்கலாம். ப்ரிலிம்ஸ் மெயின்ஸ் இதை பற்றி மட்டும் பார்க்கலாம். ஸோ இப்போ நீங்கள் ஸ்க்ரீனில் பார்த்துக்கிட்டு இருக்கிறது குரூப் டூ ப்ரிலிம்ஸ் எக்ஸாமுக்கான சிலபஸ். ஆக்சுவலாக இதில் பார்த்தீங்கன்னா ஒரு 10 யூனிட் இருக்கும். சரியா, இந்த அலகு 1 அலகு 2 கொடுத்துருக்காங்க இல்லையா, இந்த மாதிரி ஒரு 10 யூனிட் கொடுத்துருப்பாங்க. அண்ட் அடுத்தது இது பார்த்தீங்கன்னா மெயின்ஸ் எக்ஸாமுக்கான சிலபஸ். சரியா, இது மெயின்ஸ் எக்ஸாமுக்கான சிலபஸ். சிலபஸ் இல்லாதவங்க சிலபஸ் எப்படி டவுன்லோட் பண்ணணும் அப்படின்னு ஆல்ரெடி ஒரு வீடியோ போட்டிருக்கேன். அந்த வீடியோக்கான லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், அதை பார்த்து டவுன்லோட் பண்ணிக்குவாங்க. அண்ட் அதே மாதிரியே இந்த குரூப் டூ எக்ஸாம் பற்றி A to Z கம்ப்ளீட் டீட்டெயில்ஸ் கொடுத்து ஒரு வீடியோ போட்டிருக்கேன். சரியா, அதில் வந்து இந்த எக்ஸாம் பேட்டர்ன் பற்றிலாம் சொல்லியிருப்பேன். ஸோ எக்ஸாம் பேட்டர்ன் பற்றி தெரியாதவங்க அந்த வீடியோவையும் பார்த்துருங்க. அந்த வீடியோக்கான லிங்க்கும் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். சரி, ஓகே. இப்போது இந்த ப்ரிலிம்ஸ் எக்ஸாம் எடுத்துக்கிட்டோன்னா 10 யூனிட் படிக்கணும். இப்போ தான் சொன்னேன் சிலபஸில் 10 யூனிட் கொடுத்துருப்பாங்க. அந்த 10 யூனிட்லேருந்து டோட்டலாக 200 க்வெஸ்சன் கேட்பாங்க. சரியா, ஒவ்வொரு கொஷினுக்கும் 1.5 மார்க், அதாவது 1.5 மார்க்கு. அப்போ டோட்டலாக பார்த்தீங்கன்னா 300 மார்க்குக்கு இந்த எக்ஸாம் நடக்கும். ரைட்டா, அடுத்தது மெயின்ஸ் எக்ஸாம் பார்த்தீங்கன்னா மெயின்ஸ் எக்ஸாமில் 2 பேப்பர் இருக்குது, பேப்பர் 1 பேப்பர் 2 ரெண்டு பேப்பர் இருக்குது. இதில் பேப்பர் 1 பார்த்தீங்கன்னா 4 கொஷின் கேட்பாங்க, ஒவ்வொரு கொஷினுக்கும் 25 மார்க் அலகேட் பண்ணியிருக்காங்க, டோட்டலாக 100 மார்க்குக்கு இந்த எக்ஸாம் நடக்கும். சரியா, இந்த 4 கொஷினையும் என்ன பண்ணியிருக்காங்கன்னா ரெண்டு ரெண்டாக பிரிச்சிருக்காங்க. ரைட், ஆக்சுவலாக இந்த பேப்பர் 1 வந்து நாம் சிம்பிளாக டிரான்ஸ்லேஷன் பேப்பர் அப்படின்னு சொல்லலாம், அதாவது மொழிபெயர்ப்பு தேர்வு அப்படிங்கிற மாதிரி சொல்லலாம். சரியா, இதில் இந்த 4 கொஷின் இருக்கு இல்லையா, இதில் 2 கொஷின் எப்படி இருக்கும்னா இங்கிலீஷில் 2 பேராகிராஃப் கொடுத்துருப்பாங்க, அந்த பேராகிராஃபை நம்ம தமிழில் டிரான்ஸ்லேட் பண்ணணும். சரியா, ஸோ அப்போது இங்கிலீஷ் டு தமிழ் டிரான்ஸ்லேஷன் அப்படிங்கிற மாதிரி வச்சுக்கலாம். ஓகேவா, இந்த மாடலில் ஒரு 2 கொஷின் இருக்கும். அடுத்த 2 கொஷின் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா தமிழில் 2 பேராகிராஃப் கொடுத்துருப்பாங்க, அந்த 2 பேராகிராஃபையும் நம்ம இங்கிலீஷில் டிரான்ஸ்லேட் பண்ணணும். ஓகேவா, அப்போ இங்கிலீஷ் டு தமிழ் டிரான்ஸ்லேஷன், அடுத்து தமிழ் டு இங்கிலீஷ் டிரான்ஸ்லேஷன், டோட்டலாக 4 கொஷின் கேட்பாங்க, ஒவ்வொரு கொஷினுக்கும் 25 மதிப்பெண்கள் கொடுப்பாங்க. அப்போ டோட்டலாக 100 மார்க்குக்கு இந்த எக்ஸாம் நடக்க போகுது. சரியா, சரி, ஓகே. இப்போ அடுத்தது பேப்பர் 2க்கு வந்துடுங்க. பேப்பர் 2ல பார்த்தீங்கன்னா டோட்டலாக 15 கொஷின் கேட்பாங்க, ஒவ்வொரு கொஷினுக்கும் 20 மார்க் அலோகேட் பண்ணியிருக்காங்க. அப்போ டோட்டலாக 300 மார்க்குக்கு இந்த எக்ஸாம் நடக்கும். ரைட்டா, இப்போ இதில் இந்த 15 கொஷினை எப்படி ஸ்பிளிட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா 3-3 ஸ்பிளிட் பண்ணியிருக்காங்க. சரியா, ஆக்சுவலாக ஒரு 5 டாப்பிக்காக அதை நம்ம எடுத்துக்கலாம். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ப்ரிசிஸ் ரைட்டிங், அதாவது சுருக்கி எழுதுதல் அப்படின்னு சொல்லுவோம்னு நினைக்கிறேன். ரைட்டா, இந்த ப்ரிசிஸ் ரைட்டிங்லேருந்து ஒரு 3 கொஷின் கேட்பாங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா ஹின்ஸ் டெவலப்பிங், அதாவது இதுக்கு அப்படி ஆப்போசிட், இங்கே வந்து ஒரு பெரிய பேராகிராஃப் கொடுத்துருப்பாங்க, அதை வந்து நம்ம சுருக்கி எழுதணும். இங்கே வந்து சின்னதாக ஹின்ஸ் மாதிரி கொடுத்துருப்பாங்க. ஓகே, ஒரு 10 லைன்ஸ் அவ்வளோதான் கொடுத்துருப்பாங்க, அதை வந்து நம்ம எலாபரேட் பண்ணி எழுதணும். ஸோ அந்த ஹின்ஸ் டெவலப்பிங்லேருந்து ஒரு 3 கொஷின் கேட்பாங்க. ரைட்டா, அடுத்தது பார்த்தீங்கன்னா காம்ப்ரஹென்ஷன், அதாவது பொருளுணர் திறன் அப்படிங்கிற மாதிரி தமிழில் வரும். ரைட்டா, ஸோ இந்த காம்ப்ரஹென்ஷன் பார்ட்லேருந்து ஒரு 3 கொஷின் கேட்பாங்க. அண்ட் அடுத்தது பார்த்தீங்கன்னா திருக்குறள்லேருந்து எஸ்ஏ கேட்பாங்க. சரியா, எஸ்ஏ ஃப்ரம் திருக்குறள், திருக்குறள்லேருந்து ஒரு 3 எஸ்ஏ எழுத சொல்லி கேட்பாங்க. அண்ட் ஃபைனலாக பார்த்தீங்கன்னா அஃபிஷியல் லெட்டர் ரைட்டிங் இதிலிருந்து ஒரு 3 கொஷின் கேட்பாங்க, அதாவது
அலுவல் சார்ந்த கடிதம் எழுதுதல் அப்படின்னு வச்சுக்கலாம். ரைட்டா, இதுலேருந்து ஒரு மூணு கொஸ்டின் கேட்பாங்க. இந்த ஒவ்வொரு கொஸ்டினுக்கும் 20 மார்க், சரியா? அப்போ டோட்டலாக 15 கொஸ்டின், 15 × 20 போட்டிங்கன்னா 300 மார்க்குக்கு இந்த எக்ஸாம் நடக்கும். ரைட்டா, இவ்வளோ தான் பேட்டர்ன். இதில் இந்த பேப்பர் 2ல நீங்கள் எவ்வளோ மார்க் எடுக்கிறீங்களோ அதை மட்டும்தான் உங்களுடைய ஃபைனல் ரிசல்ட்டுக்கு கன்சிடர் பண்ணுவாங்க. மற்றபடி நீங்கள் இந்த பேப்பர் 1ல எடுக்கிற மார்க்கையோ இல்லை இந்த ப்ரிலிம்ஸ் எக்ஸாமில் எடுக்கிற மார்க்கையோ ஃபைனல் ரிசல்ட்டுக்கு கன்சிடர் பண்ண மாட்டாங்க. ப்ரிலிம்ஸ் எக்ஸாமும் இந்த பேப்பர் 1ம் ஜஸ்ட் ஒரு ஸ்க்ரீனிங் டெஸ்ட் மாதிரி தான், சரியா? இதை நாம் நல்லா ஞாபகம் வச்சுக்கணும். ஸோ அப்போது நம்ம படிக்கும்போது எதுக்கு அதிக இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து படிக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த பேப்பர் 2க்கு தான் அதிக இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து படிக்கணும். ஏன்னா இதில் நீங்கள் எடுக்கிற மார்க், அதாவது இந்த 300 மார்க்குக்கு நீங்கள் எவ்வளோ மார்க் எடுக்க போகிறீங்க அப்படிங்கிற விஷயத்தை பொறுத்தா உங்களுக்கு வேலை கிடைக்குமா கிடைக்காதாங்கிறது தீர்மானிக்கப்படும். சரி, ஓகே. இப்போ இந்த பேப்பர் 2 தான் இம்பார்ட்டன்ட் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஆனால் அந்த பேப்பர் 2க்கு நாம் வரணுனாலே இந்த ஃபஸ்ட்டு 2 ஸ்டேஜை கிளியர் பண்ணால் தான் வர முடியும். அதுவும் குறிப்பாக இந்த பேப்பர் 1ல 100 மார்க் சொன்னேன் இல்லையா, இந்த 100 மார்க்குக்கு மினிமம் 25 மார்க் நாம் எடுத்தால் தான் நம்மளுடைய பேப்பர் 2வை வந்து எவலுவேட் பண்ணுவாங்களே. அதாவது இப்போ நீங்கள் ப்ரிலிம்ஸ் எக்ஸாம் எழுதி கிளியர் பண்ணி மெயின்ஸுக்கு செலக்ட் ஆகிட்டிங்கன்னா இந்த 2 பேப்பரையுமே நீங்கள் அட்டன் பண்ணலாம், ஓகேவா? ஒன்ஸ் நீங்கள் மெயின்ஸ்குள்ளே வந்துட்டாலே இந்த 2 பேப்பரையும் நீங்கள் அட்டன் பண்ணலாம். ஆனால் அவங்க எவல்வேட் பண்ணும்போது ஃபஸ்ட்டு பேப்பர் 1 தான் எவல்வேட் பண்ணுவாங்க. இந்த பேப்பர் 1ல இந்த 100 மார்க்குக்கு நீங்கள் மினிமம் 25 மார்க் எடுத்திருந்தால் மட்டும்தான் உங்களுடைய பேப்பர் 2வை எவல்வேட் பண்ணுவாங்க. சப்போஸ் 25 மார்க்குக்கு கம்மியாக எடுத்துட்டிங்கன்னா பேப்பர் 2வை டச் பண்ணவே மாட்டாங்க, சரியா? பேப்பர் 2 நீங்கள் எவ்வளோ நல்லா எழுதியிருந்தாலும் எவ்வளோ சூப்பராக எழுதியிருந்தாலும் வேஸ்ட்டு தான். ஏன்னா இங்கே நீங்கள் 25 மார்க் எடுக்கலைன்னா இந்த பேப்பர் 2வை திருத்தவே மாட்டாங்க. இதை எதுக்காக சொல்கிறேன்னா, ஒரு 2 நாளைக்கு முன்னாடி என்னுடைய ஃப்ரெண்டு வந்து எனக்கு கால் பண்ணியிருந்தான். அவன் பார்த்தீங்கன்னா இப்போ தான் குரூப் 2 எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்ண ஸ்டார்ட் பண்ணியிருக்கான். ஸோ அவன் அந்த குரூப் 2 ப்ரிப்பரேஷன் சம்மந்தமாக யூடியூப்பில் ஏதோ வீடியோ பார்த்துருக்கான். அந்த வீடியோவில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இந்த பேப்பர் 1க்கு ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து டைம் வேஸ்ட் பண்ண வேணாம். ஏன்னா பேப்பர் 1ல 100 மார்க்குக்கு 25 மார்க்கு தான் எடுக்கணும். நீங்கள் ஜஸ்ட்டு போயிட்டு இந்த 4 கொஸ்டினையும் அட்டன் பண்ணிட்டீங்கனாலே ஆட்டோமேட்டிக்காக 25 மார்க் வந்துடும். அதே மாதிரி திருத்துறவங்க வந்து இந்த கிராமட்டிக்கல் மிஸ்டேக்லாம் ரொம்ப பார்க்க மாட்டாங்க, ஓரளவுக்கு நீங்கள் நல்லா எழுதியிருந்தீங்கன்னா போதும் அப்படிங்கிற மாதிரி அந்த வீடியோவில் சொல்லியிருந்திருக்காங்க. இதை வந்து என்கிட்ட அவன் கேட்டான், அவங்க இப்படி சொல்லியிருக்காங்க இதை வந்து ஃபாலோ பண்ணலாமா, பேப்பர் 1க்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்காமல் விட்டுறலாமா அப்படிங்கிற மாதிரி கேட்டான். ஆனால் உண்மை என்னென்னா, இந்த டிஎன்பிஎஸ்சி தேர்வுகளை பொறுத்த வரைக்கும் இந்த டிஸ்கிரிப்டிவ் டைப் எக்ஸாம் இருக்குது இல்லையா, இந்த டிஸ்கிரிப்டிவ் டைப் எக்ஸாமில் நீங்கள் நல்லா எழுதியிருந்தாலே 3/4 மார்க் தான் போடுவாங்க. அதாவது இப்போ ஒரு 15 மார்க் கொஸ்டின் இருக்குதுன்னு வச்சுப்போம். இந்த 15 மார்க் கொஸ்டின் நீங்கள் நல்லா எழுதியிருந்தாலே 10 மார்க்கு 12 மார்க் தான் கிடைக்கும், ரைட்டா? அண்ட் இன்னொரு முக்கியமான விஷயம் என்னென்னா, இப்போ இந்த டிரான்ஸ்லேஷன் பார்ட்டை எதுக்காக சேர்த்துருக்காங்க? முன்னாடிலாம் பார்த்தீங்கன்னா அது கிடையாது, இங்கிலீஷ் டு தமிழ் டிரான்ஸ்லேஷன், தமிழ் டு இங்கிலீஷ் டிரான்ஸ்லேஷன்லாம் முன்னாடி கிடையாது, இப்போ தான் சேர்த்துருக்காங்க, ரைட்டா? ஃபஸ்ட் டைம் இப்போ தான் இதை வந்து இன்க்ளூட் பண்ணியிருக்காங்க. இது எதுக்காக சேர்த்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கவர்மெண்டே வந்து டிஎன்பிஎஸ்சி கிட்டே கேட்டிருந்தாங்க. என்ன கேட்டிருந்தாங்கன்னா, என்னதான் இப்போ குரூப் 2 மாதிரியான ஒரு ஹை லெவல் எக்ஸாமில் பாஸ் பண்ணி கவர்மெண்ட் ஜாபுக்கு வந்தவங்களாக இருந்தாலும் அவங்களுக்கு வந்து அந்தளவுக்கு இங்கிலீஷ் நாலேஜ் இருக்க மாட்டேங்குது, இங்கிலீஷில் இருக்கிற ஒரு லெட்டரை படித்து அவங்களால குயிக்காக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியல, அதே மாதிரி இங்கிலீஷில் ஒரு லெட்டர் எழுத சொன்னாலும் அவங்களால குயிக்காக எழுத முடியல, ரொம்ப ஸ்ட்ரகிள் ஆகிறாங்க. ஸோ அதனால் நீங்கள் உங்கள் தேர்வு முறையில் கொஞ்சம் இங்கிலீஷுக்கும் இம்பார்ட்டன்ஸ் கொடுங்க. ஒரு ஆஸ்பிரண்ட் குரூப் 2 எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்ணுற அதே நேரத்தில் அவங்களுடைய இங்கிலீஷ் நாலேஜும் டெவலப் ஆகிற மாதிரி உங்களுடைய எக்ஸாம் பேட்டர்னில் கொஞ்சம் சேஞ்சஸ் கொண்டு வாங்க அப்படின்னு சொல்லி கவர்மெண்ட்டே கேட்டிருந்தாங்க. ஏன்னா இப்போ இந்த குரூப் 2 எக்ஸாமில் பார்த்தீங்கன்னா செக்ரட்டரியேட் போஸ்டிங்ஸ் நிறைய இருக்கும், அதாவது தலைமைச் செயலகம் அப்படின்னு சொல்லுவாங்கல்ல, அந்த தலைமைச் செயலக பதவிகள் நிறைய இருக்கும். இந்த தலைமைச் செயலக பதவிகள் இருக்கிறவங்களுக்கு கண்டிப்பாக இங்கிலீஷ் நாலேஜ் கொஞ்சம் முக்கியம். இப்போ உங்களுக்கு ஒரு சந்தேகம் வரும், தலைமைச் செயலகங்கிறது சென்னையில் இருக்குது, சென்னை தமிழ்நாட்டில் இருக்குது, அப்போ எப்படினாலும் தமிழ்நாட்டில் தான் வேலை பார்க்க போகிறோம், அப்புறம் எதுக்கு நமக்கு இங்கிலீஷ் நாலேஜ் அப்படின்னு ஒரு சந்தேகம் வரும். ஆனால் இந்த செக்ரட்டரியேட்டில் இருக்கிறவங்க மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா சென்ட்ரல் கவர்மெண்ட் கூட கம்யூனிகேட் பண்ணுற மாதிரி இருக்கும், சரி? அதாவது டெல்லியில் இருக்குல்ல மத்திய அரசுன்னு சொல்லுவோம்ல, அந்த மத்திய அரசுக்கும் செக்ரட்டரியேட்டுக்கும் எப்போதுமே ஒரு தொடர்பு இருந்துக்கிட்டே இருக்கும். அந்த மத்திய அரசுலேருந்து நமக்கு வர கம்யூனிகேஷன்ஸ் இன்ஸ்ட்ரக்ஷன் இது எல்லாமே பார்த்தீங்கன்னா இங்கிலீஷில் தான் இருக்கும். அதே மாதிரி நாம் மத்திய அரசுக்கு ஒரு லெட்டர் எழுதணும்னா கூட இங்கிலீஷில் தான் எழுத முடியும், தமிழில் எழுத முடியாது, சரியா? ஈவன் நீங்கள் வந்து இப்போ ஒரு கீழ்நிலை அலுவலகத்தில் வேலை பார்க்குறவங்களா இருந்தீங்கன்னா உங்களுடைய ஹையர் அஃபீஷியலுக்கு நீங்கள் ஒரு லெட்டர் எழுதணும்னா அதை கூட இங்கிலீஷில் எழுதுகிற மாதிரி தான் இருக்கும், சரியா? அப்போ நமக்கு இங்கிலீஷில் லெட்டர் எழுதவும் தெரியணும், அட் த சேம் டைம்
இங்கிலீஷில் இருக்கிற ஒரு லெட்டரை படித்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கவும் தெரியணும். அதனால தான் அங்கே என்ன பண்ணியிருக்காங்கன்னா, இங்கிலீஷ் டு தமிழ் டிரான்ஸ்லேஷனோட நிறுத்திடாமல் தமிழ் டு இங்கிலீஷ் டிரான்ஸ்லேஷனையும் சேர்த்துருக்காங்க. ரைட், அப்போ எதுக்காக இதெல்லாம் சொல்கிறேன் அப்படின்னா, அப்போ ஓவராலாக இந்த பேப்பர் ஒன்றுங்கிறத எதுக்காக ஆட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளுடைய இங்கிலீஷ் நாலேஜ் எந்த அளவில் இருக்குது அப்படிங்கிறத டெஸ்ட் பண்ணுறதுக்கு தான். ஒரு பேசிக் லெவல் இங்கிலீஷ் நாலேஜ் நமக்கு இருக்கா அப்படிங்கிறத கண்டிப்பாக பார்ப்பாங்க. அதே மாதிரியே கிராமட்டிக்கல் மிஸ்டேக்கும் பார்ப்பாங்க, ரொம்பலாம் பார்க்க மாட்டாங்க. பட் இப்போ நார்மலாக சிம்பிளாக நமக்கு ஒரு சென்டென்ஸ் ஃபார்ம் பண்ண தெரியுதா அப்படிங்கிறத கண்டிப்பாக பார்ப்பாங்க. சிம்பிளாக சப்ஜெக்ட் வெர்ப் ஆப்ஜெக்ட் இந்த சீக்வன்ஸில் கரெக்டாக ஒரு சென்டென்ஸ் நமக்கு ஃபார்ம் பண்ண தெரியுதா அப்படிங்கிறத கண்டிப்பாக பார்ப்பாங்க. அதே மாதிரியே டிஃப்ரெண்ட் கைண்ட்ஸ் ஆஃப் சென்டென்ஸ் வந்து நம்ம யூஸ் பண்ணியிருக்கோமா அப்படிங்கிறதையும் பார்ப்பாங்க. ஸோ அப்போ இந்த பேப்பர் ஒன்றை வந்து நாம் அலட்சியமாக நினச்சிடக்கூடாது. அண்ட் இப்போ நாம் என்ன பண்ண போகிறோன்னா, ப்ரிலிம்ஸுக்கு ப்ரிப்பேர் பண்ணும்போதே மெயின்ஸில் இருக்கிற இந்த பேப்பர் ஒன் பேப்பர் டூ இது ரெண்டுத்துக்கும் சேர்த்தே தான் ப்ரிப்பேர் பண்ண போகிறோம். ஸோ இப்போ நான் சொல்ல போகிற இந்த ப்ரிப்பரேஷன் ஸ்ட்ராட்டஜியை நீங்கள் எது வரைக்கும் ஃபாலோ பண்ணலாம் அப்படின்னா, இந்த குரூப் டூ எக்ஸாமுக்கான நோட்டிஃபிகேஷன் வர வரைக்கும் தான் ஃபாலோ பண்ணலாம். சரியா, குரூப் டூ எக்ஸாமுக்கான நோட்டிஃபிகேஷன் வர வரைக்கும் நான் இப்போ சொல்ல போகிற ப்ரிப்பரேஷன் ஸ்ட்ராட்டஜியை நீங்கள் ஃபாலோ பண்ணலாம். ஒன்ஸ் நோட்டிஃபிகேஷன் வந்துருச்சுன்னா அதுக்கப்புறம் நீங்கள் முழுக்க முழுக்க ப்ரிலிம்ஸுக்கு மட்டும் ப்ரிப்பேர் பண்ணுறது நல்லது. ரைட்டா, இப்போ எக்ஸாம்பிளுக்கு ஆகஸ்ட் 15ஆம் தேதி குரூப் டூ எக்ஸாமுக்கான நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ் ஆகுது அப்படின்னு வச்சுக்கலாம். ஒரு எக்ஸாம்பிளுக்கு தான் சொல்கிறேன். அப்போ நம்ம என்ன பண்ணலான்னா, இந்த ஆகஸ்ட் 15ஆம் தேதி வரைக்கும் ப்ரிலிம்ஸுக்கும் மெயின்ஸுக்கும் கம்பைன் பண்ணி ப்ரிப்பேர் பண்ணலாம். ஆனால் ஆகஸ்ட் 15ஆம் தேதிக்கு அப்புறம் நாம் முழுக்க முழுக்க ப்ரிலிம்ஸுக்கு மட்டும்தான் ப்ரிப்பேர் பண்ணணும், அதுதான் நல்லது. ரைட்டா, அண்ட் அதே மாதிரி இன்னொரு முக்கியமான விஷயம் என்னென்னா, இப்போவே நீங்கள் வந்து இந்த மெயின்ஸுக்கு தேவையான எல்லாத்தையும் நம்ம படித்து வச்சுக்கணும் அப்படிங்கிற மைண்ட் செட்டெல்லாம் வச்சுக்க வேணாம். மெயின்ஸுக்கு தேவையானதில் ஒரு 50% நாம் முடிச்சு வச்சுக்கணும் அப்படிங்கிற பாயிண்ட் ஆஃப் வியூலேயே அப்ரோச் பண்ணுங்கள், அதுவே போதும். சரியா, ஸோ சொல்கிறது புரியும் நினைக்கிறேன். இப்போவே நம்ம மெயின்ஸுக்கு தேவையானது எல்லாத்தையும் முடிச்சு வச்சிடணும் அப்படிங்கிற மைண்ட் செட்டை இப்போதைக்கு வச்சுக்க வேணாம். ஜஸ்ட்டு வந்து மெயின்ஸுக்கு வந்து நம்ம ஒரு பேஸ்மெண்ட் போட்டு வச்சுக்கணும், ஒரு 50% முடிச்சு வச்சுக்கணும் அப்படிங்கிற பாயிண்ட் ஆஃப் வியூலேயே அப்ரோச் பண்ணுங்கள், அதுவே தாராளமாக போதும். சரியா, சரி ஓகே. ஃபஸ்ட்டு இப்போ நம்ம என்ன பண்ணணும், அதாவது ப்ரிலிம்ஸுக்கும் மெயின்ஸில் இருக்கிற இந்த ரெண்டு பேப்பருக்கும் கம்பைன் பண்ணி ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு நாம் என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ப்ரிலிம்ஸ் சிலபஸையும் மெயின் சிலபஸையும் கம்பேர் பண்ணி பார்த்து ப்ரிலிம்ஸில் இருக்கிற எந்தெந்த டாபிக்லாம் மெயின்ஸ்லேயும் கவர் ஆகுது அப்படின்னு ஃபஸ்ட்டு பார்க்கணும். சரியா, ஸோ அப்படி நாம் கம்பேர் பண்ணி பார்க்கும்போது, இந்த ப்ரிலிம்ஸ் சிலபஸில் யூனிட் 8, யூனிட் 9 ரெண்டு யூனிட் இருக்கு இல்லையா, அதில் இருக்கிற ஒரு சில டாபிக்ஸ் பார்த்தீங்கன்னா நமக்கு மெயின்ஸ்லேயும் கவர் ஆகுது. ஸோ அது எந்தெந்த டாபிக் அப்படின்னு நான் ஃபஸ்ட்டு காட்டுறேன். இப்போ நீங்கள் ஸ்க்ரீனில் பார்த்துக்கிட்டு இருக்கிறது குரூப் டூ ப்ரிலிம்ஸ் எக்ஸாமுக்கான சிலபஸ். ஸோ நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி இதில் இந்த யூனிட் 8 கீழே இருக்கிற ஒரு சில டாபிக்ஸ் அண்ட் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா யூனிட் 9 கீழே இருக்கிற ஒரு சில டாபிக்ஸ், இந்த டாபிக்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா நமக்கு மெயின் சிலபஸ்லையும் கவர் ஆகுது. இப்போதைக்கு மேலோட்டமாக பார்த்துக்கோங்க, இதில் இருக்கிற ஒவ்வொரு டாபிக் பற்றியும் நான் டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஓகேவா? சரி ஓகே. இப்போ நம்ம ஃபஸ்ட்டு இந்த திருக்குறளை எடுத்துப்போம். திருக்குறள் பார்த்தீங்கன்னா ப்ரிலிம் சிலபஸில் யூனிட் 8 கீழே கவர் ஆகும். இதில் என்ன டாபிக்ஸ் கொடுத்துருக்கானோ அது அப்படியே கொஞ்சம் கூட மாறாமல் மெயின் சிலபஸ்லையும் இருக்குது. ரைட்டா, இது ப்ரிலிம் சிலபஸ், இது மெயின் சிலபஸ், கொஞ்சம் கூட மாற்றமே கிடையாது. அண்ட் இன்னொரு முக்கியமான விஷயம் என்னென்னா, திருக்குறளை பொறுத்த வரைக்கும் நாம் அந்த ப்ரிலிம்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூலையும் இந்த பேப்பர் 2 பாயிண்ட் ஆஃப் வியூலையும் மட்டும் ப்ரிப்பேர் பண்ணால் போதும். ஏன்னா பேப்பர் 1ல் திருக்குறள்லேருந்து கொஷின் கேட்க மாட்டாங்க. அதாவது இந்த டிரான்ஸ்லேஷன் பேப்பர் இருக்கு இல்லையா, இதில் வந்து திருக்குறள்லேருந்து கொஷின் வராது. ப்ரிலிம்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூலையும் பேப்பர் 2 பாயிண்ட் ஆஃப் வியூலையும் மட்டும் நம்ம ப்ரிப்பேர் பண்ணால் போதும். ப்ரிலிம்ஸுக்கு வந்து திருக்குறள்லேருந்து கொஷின் எப்படிலாம் கேட்பாங்க, நாம் எப்படிலாம் ப்ரிப்பேர் பண்ணணும் அப்படிங்கிறத பற்றி நான் ஆல்ரெடி ஒரு வீடியோ போட்டிருக்கேன். அந்த வீடியோ பார்க்காதவங்க டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கேன், தேவைப்பட்ட அந்த வீடியோவை பாருங்கள். சரி ஓகே. இப்போ பேப்பர் 2 பொறுத்த வரைக்கும் திருக்குறள்லேருந்து 3 கட்டுரை கேட்பாங்க. ஓகேவா? 3 எஸ்ஏ எழுத சொல்லுவாங்க. ஸோ அப்போ நீங்கள் ப்ரிலிம்ஸுக்கு ப்ரிப்பேர் பண்ணும்போது இந்த பேப்பர் 2லேருந்து 3 கட்டுரை கேட்க போகிறாங்க இல்லையா, இந்த பாயிண்ட் ஆஃப் வியூலையும் திருக்குறளை ப்ரிப்பேர் பண்ணிக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. இதுக்கு நம்ம பெருசாக ஒன்றும் பண்ணணும்னு அவசியம் இல்லை. இப்போ நீங்கள் ஒரு குறள் படிச்சிங்கன்னா அந்த குறளோட பொருள் என்னங்கிறத நீங்கள் தெளிவாக புரிஞ்சிக்க ட்ரை பண்ணணும். அண்ட் அதே மாதிரியே அந்த குறளோட மைய கருத்து என்ன, அதாவது அந்த குறள்லேருந்து அவங்க என்ன சொல்ல வந்திருக்காங்க, அந்த குறளில் நட்போட பெருமையை பற்றி சொல்லியிருக்காங்களா, சமத்துவத்தை பற்றி சொல்லியிருக்காங்களா, மனிதநேயத்தை பற்றி சொல்லியிருக்காங்களா, இல்வாழ்க்கையோட சிறப்பை பற்றி சொல்லியிருக்காங்களா. ஸோ இந்த மாதிரி அந்த குறளோட மைய கருத்து என்ன, அந்த குறள்லேருந்து நமக்கு என்ன கன்வே பண்ண வராங்க அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சிக்க ட்ரை பண்ணணும். ஸோ இந்த மாதிரி நம்ம ப்ரிப்பேர் பண்ணிக்கிட்டோன்னா, ஒருவேளை எக்ஸாமில் நமக்கு தெரியாத கொஷின் வந்தால் கூட நம்ம ஓரளவுக்கு மேனேஜ் பண்ணி ஆன்சர் பண்ண முடியும். இப்போ உதாரணத்துக்கு இந்த மாதிரி ஒரு கொஷின் கேட்டிருக்காங்க அப்படின்னு வச்சுக்கலாம். இப்போ என்ன சொல்கிறது,
திருக்குறள் எக்காலத்துக்கும் பொருந்தும் நூல் என்பதை விளக்கும் வகையில் ஒரு கட்டுரை வரைக அப்படிங்கிற மாதிரி ஒரு கொஷின் கேட்டிருக்காங்க அப்படின்னு வச்சுக்கலாம். இந்த பேப்பர் டூவில் மூணு கட்டுரை எழுதணும் இல்லையா, இதில் வந்து இந்த மாதிரி ஒரு கட்டுரை கேட்டிருக்காங்க, திருக்குறள் எக்காலத்துக்கும் பொருந்தும் நூல் என்பதை விளக்கும் வகையில் ஒரு கட்டுரை வரைக அப்படிங்கிற மாதிரி ஒரு கொஷின் வந்திருக்கு. இந்த கொஷின் வந்து அதாவது இந்த பாயிண்ட் ஆஃப் வியூவில் நீங்கள் இது வரைக்கும் ப்ரிப்பேர் பண்ணதே இல்லை, திருக்குறளை இந்த பாயிண்ட் ஆஃப் வியூவில் நீங்கள் எக்ஸாமுக்கு முன்னாடி ப்ரிப்பேர் பண்ணதில்லை அப்படின்னு வச்சுக்கலாம். இப்போ நான் சொன்ன மாதிரி இந்த திருக்குறளோட பொருள், இந்த மைய கருத்து அதெல்லாம் புரிஞ்சிக்கிட்டு நீங்கள் படிச்சிருந்தீங்கன்னா நீங்கள் வந்து கொஞ்சம் திங்க் பண்ணி இதுக்கு ஆன்சர் பண்ண முடியும். ஆக்சுவலாக கொஷினில் என்ன கேட்டிருக்காங்க, திருக்குறள் எக்காலத்துக்கும் பொருந்தும் நூல் என்பதை விளக்கும் வகையில் ஒரு கட்டுரை எழுதுக அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ அப்போ நம்ம என்ன பண்ணணும்னா, திருக்குறளில் இருக்கிற எந்த எல்லா காலத்துக்கும் பொருந்தக்கூடிய வகையில் திருக்குறளில் இருக்கிற ஒரு சில குறள்களை எடுத்து அதெல்லாம் மேற்கோள் காட்டி அதை வச்சு நம்ம ஒரு கட்டுரை வரையணும், சரியா? ஸோ இப்போ எக்ஸாம்பிளுக்கு இப்போ இந்த குறள் எடுத்துப்போம், இனிய உளவாக இன்னாத குறள் கனி இருப்ப காய் கவர்ந்தற்று அப்படின்னு ஒரு குறள் இருக்குது, எல்லாருக்கும் தெரிஞ்சிடும் கண்டிப்பாக. ஆக்சுவலாக அந்த குறளுக்கான மீனிங் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நல்ல சொற்கள் இருக்கும்போது அதை விட்டுட்டு தீய சொற்களாக நம்ம பேசுறது, இனிப்பான பழம் இருக்கும்போது அதை விட்டுட்டு கசப்பான காயை சாப்பிட்றதுக்கு சமம் அப்படிங்கிற மாதிரி வரும். ஆக்சுவலாக இதுலேருந்து அவங்க என்ன சொல்ல வராங்க அப்படின்னா, தீய சொற்களை பேசக்கூடாது, நல்ல சொற்களை பேசணும், அவ்வளோதான், ரைட்டா? ஸோ இந்த கருத்து பார்த்தீங்கன்னா எக்காலத்துக்கும் பொருந்தும். ஏன்னா எந்த ஒரு காலத்துலேயும் தீய சொற்கள் பேசுகிறத யாரும் என்கரேஜ் பண்ண போகிறதில்ல, அப்ரிஷியேட் பண்ண போகிறதும் இல்லை, அப்படி பண்ணவும் கூடாது, கரெக்ட் தானே? ஸோ அப்போ இந்த குறளை வந்து நம்ம மேற்கோள் காட்டி எழுதலாம், இந்த மாதிரி இந்த குறளில் இந்த மாதிரி எந்த காலத்துக்கும் பொருந்தக்கூடிய ஒரு கருத்தை வந்து திருவள்ளுவர் சொல்லியிருக்காரு அப்படின்னு சொல்லலாம். அண்ட் அதே மாதிரி இப்போ அடுத்தது இன்னொரு குறள் எடுத்துப்போமே, இப்போ உதாரணத்துக்கு, என்னன்றி கொன்றார்க்கும் உய்வுண்டாம் உய்வில்லை செய் நன்றி கொன்ற மகருக்கு அப்படின்னு ஒரு குறள் இருக்கும், ரைட்டா? இதையும் கேள்விப்பட்டிருப்பீங்க. ஆக்சுவலாக இதுக்கு என்ன மீனிங் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம எதை வேணாலும் மறக்கலாம், ஆனால் மற்றவங்க நமக்கு செஞ்ச உதவியை மறக்கக்கூடாது, அப்படி மறந்துட்டோம்னா நம்ம நல்லா இருக்க மாட்டோம் அப்படிங்கிறதான் இதுக்கான மீனிங். இதுலேருந்து அவங்க என்ன சொல்ல வராங்கன்னா, செய் நன்றி மறவாமை, ஓகேவா? மற்றவங்க நமக்கு செஞ்ச உதவியை நம்ம மறக்கக்கூடாது, அதான் சொல்லியிருக்காங்க. ஸோ இதுவுமே எந்த காலத்துக்குமே பொருந்தும், எந்த காலத்துலேயும் ஒருத்தவங்க நமக்கு செஞ்ச உதவியை நம்ம மறக்கக்கூடாது, ரைட்டா? ஸோ அப்போ இந்த மாதிரி ஒரு சில குறள்களை நாம் எடுத்து அதை வந்து மேற்கோள் காட்டி இந்த குறளில் இப்படி சொல்லியிருக்காங்க, இது வந்து எந்த காலத்துக்கும் பொருந்தக்கூடியதாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி நம்ம அந்த கட்டுரையை வந்து நம்ம ஃபினிஷ் பண்ணலாம், சரியா? அண்ட் அதே மாதிரி இதில் இன்னொரு முக்கியமான விஷயம் என்னென்னா, இந்த திருக்குறள்லேருந்து நம்ம கட்டுரை எழுதும்போது இந்த திருக்குறளை ஃபுல்லாக எழுதணும்னா அது கொஞ்சம் நல்லாயிருக்கும், நமக்கு மார்க் கொஞ்சம் அதிகமாக கிடைக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்கும். ஒருவேளை உங்களுக்கு திருக்குறள் ஃபுல்லாக ஞாபகம் இல்லைன்னா கூட நீங்கள் வந்து ஒரு லைன் மட்டும் எழுதி கொஞ்சம் மேட்ச் பண்ணணும். இப்போ உதாரணத்துக்கு நான் ஃபஸ்ட்டு ஒரு திருக்குறள் சொன்னல, இனிய உளவாக இன்னாத குறள் கனியிருப்ப காய் கவர்ந்தற்று அப்படின்ட்டு, இந்த குறள் உங்களுக்கு ஃபுல்லாக தெரிஞ்சதுன்னா ஃபுல்லாகவே எழுதிடலாம். ஒருவேளை உங்களுக்கு மறந்துடுச்சுன்னா நீங்கள் என்ன பண்ணலான்னா, இந்த ஸ்டார்டிங்கை மட்டும் எழுதிட்டு அதுக்கப்புறம் பொருளுக்கு போயிடலாம். இப்போ உதாரணத்துக்கு உங்களுக்கு மறந்துடுச்சுன்னு வச்சுப்போம், நீங்கள் என்ன பண்ணலான்னா, இனிய உளவாக இன்னாத என தொடங்கும் குறளில் திருவள்ளுவர் நல்ல சொற்களை விட்டுவிட்டு தீய சொற்களை பேசுவது, இனிப்பான பழம் இருக்கும்போது அதை விட்டுவிட்டு கசப்பான காயை சாப்பிடுவதற்கு சமம் என்று கூறியுள்ளார்னு அந்த பிகினிங், ஓகேவா? அந்த ஸ்டார்டிங் இருக்குல்ல, அதை மட்டும் எழுதிக்கலாம், எழுதிக்கிட்டு இப்படி கொண்டு வந்துடலாம், ரைட்டா? ஸோ இப்போ ஃபைனலாக நம்ம என்ன தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, திருக்குறள் படிக்கும்போது அதோட பொருள், அதுக்கப்புறம் அதோட மைய கருத்து என்ன, இதை வந்து நம்ம புரிஞ்சிக்க ட்ரை பண்ணணும். முடிஞ்சால் வந்து நீங்கள் அதுக்கு தனியாக ஒரு நோட் போட்டு எழுதி கூட வச்சிடலாம், நீங்கள் படிக்கிற குறள்லாம் அதோட மைய கருத்து என்ன அப்படின்னு நீங்கள் தனித்தனியாக எழுதிக்கிட்டு கூட வரலாம். ஸோ இதை பற்றி நான் தனியாக ஒரு வீடியோ போடுறேன், ஓகேவா? அந்த திருக்குறள் எப்படி ப்ரிப்பேர் பண்ணணுங்கிறதுக்கு நான் தனியாக ஒரு வீடியோ போடுறேன். சரி, ஓகே, இப்போ அடுத்த டாபிக் பார்க்கலாம். அண்ட் அதுக்கு முன்னாடி இன்னொரு முக்கியமான விஷயம் என்னென்னா, இனிமேல் நம்ம படிக்க போகிற டாபிக்லாம் பார்த்தீங்கன்னா பேப்பர் ஒன்றுக்கும் உண்டு, சரியா? அப்போ இந்த டாபிக்லாம் நம்ம என்ன பண்ணணும்னா, பேப்பர் ஒன் பாயிண்ட் ஆஃப் வியூலையும் சேர்த்து படிச்சுக்கணும். ப்ரிலிம்ஸுக்கும் படிக்கணும், பேப்பர் ஒன் பாயிண்ட் ஆஃப் வியூலையும் படிக்கணும், பேப்பர் டூ பாயிண்ட் ஆஃப் வியூலையும் படிக்கணும், ரைட்டா? அப்போ உதாரணத்துக்கு இப்போ நீங்கள் யூனிட் நைனில் எடுத்துக்கிட்டிங்கன்னா, இந்த இடஒதுக்கீடு, அதுக்கப்புறம் சமூக நீதி, இதை பற்றிலாம் சில டாபிக்ஸ் கொடுத்துருப்பாங்க. இதை அப்படியே பார்த்தீங்கன்னா நமக்கு மெயின் சிலபஸ்லேயும் உண்டு, சரியா? இந்த இடஒதுக்கீடு அதுக்கப்புறம் சமூக நீதிலாம் மெயின்ஸ்லேயும் இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும், இடஒதுக்கீடு, சமூக நீதி, இதெல்லாம் மெயின்ஸ்லேயும் கவர் ஆகும். ஸோ அப்போ இதெல்லாம் நம்ம ப்ரிப்பேர் பண்ணும்போது என்ன பண்ணணும்னா, ஃபஸ்ட்டு ப்ரிலிம்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூலையும் நம்ம படிக்கணும், அதுக்கப்புறம் பேப்பர் ஒன் பாயிண்ட் ஆஃப் வியூலையும் நம்ம ப்ரிப்பேர் பண்ணணும், பேப்பர் டூ பாயிண்ட் ஆஃப் வியூலையும் ப்ரிப்பேர் பண்ணணும். இப்போ எக்ஸாம்பிளுக்கு நீங்கள் இப்போ ஸ்க்ரீனில் பார்த்துக்கிட்டு இருக்கிறது 11 வகுப்பு அரசியல் அறிவியல் புத்தகம். இந்த புத்தகத்தில் பார்த்தீங்கன்னா சமூக நீதினு ஒரு பாடம் இருக்கும், அதில் சென்னை மாகாணத்தில் சமூக நீதின்னு ஒரு சப்டாபிக் இருக்கும். ஆக்சுவலாக இதெல்லாம் பார்த்தீங்கன்னா நமக்கு சிலபஸ் கீழே கவர் ஆகும், ஏன்னா இதில் பார்த்தீங்கன்னா சமூக நீதி, இடஒதுக்கீடு இதெல்லாம் பற்றி கொடுத்துருப்பாங்க. ஸோ
இங்கே ஸ்டார்ட் ஆகுது பாருங்க, சென்னை மாகாணத்தில் சமூக நீதி அப்படின்னு ஸ்டார்ட் ஆகுது இல்லையா. இந்த யூனிட்லேயே இடஒதுக்கீடு பற்றியும் கொடுத்துருப்பாங்க, சரியா. ஸோ அப்போ இந்த யூனிட்டை நாம் படிக்கும்போது ப்ரிலிம்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூவில் மட்டும் படித்தா பத்தாது, பேப்பர் ஒன் பாயிண்ட் ஆஃப் வியூலையும் படிக்கணும், பேப்பர் டூ பாயிண்ட் ஆஃப் வியூலையும் படிக்கணும். இப்போ பேப்பர் ஒன்னை பொறுத்த வரைக்கும் இதுலேருந்து எப்படி கொஸ்டின் கேட்பாங்க அப்படின்னா, இப்போ எக்ஸாம்பிளுக்கு சிம்பிளாக வச்சுப்போமே, இங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணுவாங்க. இதே காலகட்டத்தில் இருக்குல்ல, இங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணி அப்படியே இதெல்லாம் கொடுத்துட்டு இந்த எண்ட் இருக்குது பார்த்தீங்களா, இது வரைக்கும் இருக்கிறத அப்படியே ஒரு பேராகிராஃபாக கொடுத்துட்டு இதை அப்படியே இங்கிலீஷில் டிரான்ஸ்லேட் பண்ணி எழுத சொல்லுவாங்க. அப்படி இல்லைன்னா இதை அப்படியே இங்கிலீஷில் கொடுத்துட்டு தமிழில் டிரான்ஸ்லேட் பண்ணி எழுத சொல்லுவாங்க, சரியா. அடுத்தது பேப்பர் டூவில் இதுலேருந்து எப்படிலாம் கொஸ்டின் கேட்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மூணு விதமாக கேட்கலாம். ஃபஸ்ட்டு ப்ரிசிஸ் ரைட்டிங், அதாவது சுருக்கி வரைதல். திரும்பவும் இதே பேராகிராஃபி எடுத்துப்போம், இங்கே ஸ்டார்ட் பண்ணி இங்கே முடிக்கிறாங்க இல்லையா, இது வரைக்கும் கொடுத்துட்டு என்ன பண்ணுவாங்கன்னா இதை சுருக்கி எழுத சொல்லுவாங்க, ரைட்டா. அடுத்தது பார்த்தீங்கன்னா ஹின்ஸ் டெவலப்பிங், இந்த டைப்லையும் கேட்கலாம். அதில் என்ன பண்ணுவாங்க, இதை வந்து சுருக்கி கொடுத்துருவாங்க, ஓகேவா. இந்த பேராகிராஃபை இது வரைக்கும் சுருக்கி கொடுத்துருவாங்க, சுருக்கி கொடுத்துட்டு நம்மளை எக்ஸ்பேண்ட் பண்ணி எழுத சொல்லுவாங்க, சரியா. அண்ட் அடுத்து வேறு எப்படி கேட்கலாம்னா காம்ப்ரகென்ஷன், அதாவது இந்த பேராவை அப்படியே கொடுத்துருவாங்க, எந்த மாற்றமும் இருக்காது, இங்கே ஸ்டார்ட் பண்ணி இங்கே வரைக்கும் அப்படியே கொடுத்துருவாங்க. கொடுத்துட்டு இதுலேருந்து கொஷின் கேட்பாங்க, எத்தனை கொஷின் கேட்க போகிறாங்கன்னு தெரில, ஒரு அஞ்சு கொஷினோ பத்து கொஷினோ இதுலேருந்தே கேட்பாங்க, அதுக்கு நாம் ஆன்சர் பண்ணுற மாதிரி இருக்கும், ரைட்டா. சரி ஓகே. அப்போது இப்போ பேப்பர் ஒன்னை பொறுத்த வரைக்கும் நம்ம என்ன பண்ணலாம், அந்த டிரான்ஸ்லேஷன் பேப்பர் இருக்குது இல்லையா, அதுக்கு வந்து நம்ம என்ன பண்ணணும்னா, இந்த புத்தகம் இப்போ தமிழில் இருக்கா, இதே புத்தகத்தை இங்கிலீஷ்லேயும் வாங்கிக்கணும், இல்லைனா பிடிஎஃப் ஆகுது எடுத்துக்கணும். எடுத்துக்கிட்டு இப்போ நீங்கள் இதை படிக்கிறீங்க, இதே காலகட்டத்தில் அன்றைய சென்னை மாகாணத்தில் இங்கிலாந்து அரசின் நேரடி நிர்வாகம் விரிவடைந்தது அப்படின்னு முடியுதா, இதை அப்படியே இங்கிலீஷில் எப்படி கொடுத்துருக்காங்கன்னு இங்கிலீஷ் புக்கில் பார்க்கணும், சரியா. அதேமாதிரி இப்போ இது 1835 இந்தியா முழுவதும் அரசு நிர்வாக மொழியாக ஆங்கிலம் மட்டும் பின்பற்றப்படும் என்று அறிவிக்கப்பட்டது, இதை இங்கிலீஷில் எப்படி கொடுத்துருக்காங்கன்னு பார்க்கணும். ஸோ இந்த மாதிரி நீங்கள் பார்க்கும்போது உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும், சென்டென்ஸ் எப்படி ஃபார்ம் பண்ணியிருக்காங்க அப்படின்னு தெரியும். அதே மாதிரியே இந்த தமிழ் வார்த்தைகளுக்கு இங்கிலீஷில் என்ன இருக்குன்னு நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். சமூக நீதினா சோசியல் ஜஸ்டிஸ்னு இருக்கும், அதேமாதிரி இப்போ மாகாணம்னா பிரசிடென்சி அப்படின்னு கொடுத்துருப்பாங்க, ரைட்டா. அதேமாதிரி அலுவல் மொழினா அஃபிஷியல் லாங்குவேஜ் அப்படிங்கிற மாதிரி வரும், சரியா. ஸோ அப்போ இந்த மாதிரி நீங்கள் சும்மா ஒரு வாட்டி படிச்சிங்கன்னா போதும், நான் டிரான்ஸ்லேஷனுக்கு தனியாக ஒரு வீடியோ போடுறேன், இந்த வீடியோவிலேயே எல்லாத்தையும்லாம் சொல்ல முடியாது, அப்படி சொன்னால் ரொம்ப பெருசாக போகும். ஸோ அதனால் நான் டிரான்ஸ்லேஷனுக்கு தனியாக ஒரு வீடியோ போடுறேன். இப்போதைக்கு நீங்கள் பண்ண வேண்டியது என்னென்னா, இந்த டிரான்ஸ்லேஷன் பார்ட்டை பொறுத்த வரைக்கும் இப்போ ஸ்கூல் புக்ஸ் இருக்குது இல்லையா, அந்த ஸ்கூல் புக்ஸ் நமக்கு போதும், ஸ்கூல் புக்ஸை தமிழ்லையும் இங்கிலீஷ்லையும் வச்சுக்கோங்க, ஏதாவது ஒன்று வந்து ஹார்ட் காப்பி வச்சுக்கோங்க, சரியா. இப்போ நீங்கள் தமிழ் மீடியம் ஸ்டூடெண்ட்டாக இருந்தீங்கன்னா தமிழை ஹார்ட் காப்பி வச்சுக்கோங்க, இங்கிலீஷ் வந்து பிடிஎஃப் எடுத்து வச்சுக்கோங்க. எடுத்து வச்சுக்கிட்டு படிக்கும்போது என்ன பண்ணுறீங்கன்னா, இப்போ நீங்கள் அதை தமிழில் படிக்கிறீங்கன்னா ஒவ்வொரு லைனாக அந்த ஃபுல் ஸ்டாப் இருக்குல்ல, அது வரைக்கும் தமிழில் படிச்சுட்டு அப்படியே இங்கிலீஷில் படிங்க. இங்கிலீஷில் இந்த சென்டென்ஸை எப்படி ஃபார்ம் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி இங்கிலீஷில் படிச்சுக்குவாங்க. அடுத்தது சில வேர்ட்ஸ், இப்போ சமூக நீதி, மாகாணம், இந்த அலுவல் மொழி, இதுக்கெல்லாம் இங்கிலீஷில் என்ன இருக்குது அப்படின்ட்டு அந்த வேர்ட்ஸை பார்த்துக்கணும், ரைட்டா. ஸோ இது ஒன்றும் பெரிய விஷயம் இல்லை, டிரான்ஸ்லேஷன் ரொம்ப ரொம்ப சிம்பிள் தான். ஒரு சில விஷயங்களை நம்ம தெளிவாக புரிஞ்சுக்கிட்டாலே போதும், இந்த டிரான்ஸ்லேஷன் பேப்பரை பொறுத்த வரைக்கும் நம்ம ரொம்ப டைம் ஸ்பெண்ட் பண்ணாமல் ரொம்ப கஷ்டப்படாமல் ஈஸியாக கிளியர் பண்ணிடலாம். அதில் ஃபஸ்ட்டு முக்கியமான விஷயம் என்னென்னா, இந்த மெயின்ஸ் எக்ஸாமை பொறுத்த வரைக்கும் நம்ம மேக்ஸிமம் வந்து ஆல்ரெடி நடந்து முடிஞ்ச விஷயங்களை பற்றி படிப்போம். இப்போ நீங்கள் சிலபஸில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெளிவாக புரியும், இது மெயின்ஸ் எக்ஸாமுக்கான சிலபஸ். இதில் என்ன கொடுத்துருக்கான்னு பாருங்கள், தேர்வுக்கான பாடத்திட்டம் அப்படின்னு கொடுத்துட்டு தமிழ்நாட்டின் வரலாறும் மரபும் பண்பாடும் அப்படின்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க. ஆக்சுவலாக வரலாறுனா என்ன, ஆல்ரெடி நடந்து முடிஞ்ச செய்திகளை பற்றி படிக்கிறது தான் வரலாறு, ரைட்டா. ஆல்ரெடி நடந்து முடிஞ்ச நிகழ்வுகளை பற்றி படிக்கிறது தான் வரலாறு. ஸோ அப்போ நம்ம மேக்ஸிமம் வந்து ஆல்ரெடி நடந்து முடிஞ்ச விஷயங்களை பற்றி தான் படிக்க போகிறோம், நடக்கிறது நடக்க போகிறத பற்றியும் படிப்போம். பட் 80% நம்ம படிக்கிறது எப்படி இருக்குன்னா ஆல்ரெடி நடந்து முடிஞ்ச விஷயங்களாக தான் இருக்கும். இதை நான் எதுக்காக சொல்கிறேன்னா, இப்போ மேக்ஸிமம் வந்து நீங்கள் இந்த டிரான்ஸ்லேஷன் பேப்பரை பொறுத்த வரைக்கும் பாஸ்டன்ஸ் யூஸ் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். இப்போ உதாரணத்துக்கு இந்த பேராகிராஃபி எடுத்துக்கலாம், இங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணி இது வரைக்கும் இருக்குது இல்லையா, இந்த பேராகிராஃபை நீங்கள் படித்து பார்த்தீங்கன்னா இது முழுக்க முழுக்க பாஸ்டன்ஸில் தான் இருக்கும். ஏன்னா இது எல்லாமே ஆல்ரெடி நடந்து முடிஞ்ச விஷயங்களை பற்றி அதில் சொல்லியிருப்பாங்க, ரைட்டா. நடந்து முடிஞ்ச விஷயங்களை நம்ம எப்போதுமே எந்த டென்ஸில் சொல்லுவோம், பாஸ்டன்ஸில் தான் சொல்லுவோம், அதாவது தமிழில் இறந்த காலம் அப்படின்னு சொல்லுவோம், கரெக்டா. ஸோ அப்போ மேக்ஸிமம் வந்து இந்த டிரான்ஸ்லேஷன் பேப்பரை பொறுத்த வரைக்கும் நமக்கு பாஸ்டன்ஸ் யூஸ் ஆகும். ஆனால் இந்த டிரான்ஸ்லேஷன் பார்ட்டை பொறுத்த வரைக்கும் இந்த பாஸ்டன்ஸ் மட்டும் நமக்கு போதுமா அப்படின்னா கண்டிப்பாக கிடையாது. அதை தாண்டி இன்னும் ஒரு சில விஷயங்களையும் நம்ம தெரிஞ்சுக்கணும். முக்கியமாக வந்து இந்த பாஸ்டன்ஸையே வந்து நிறைய டைப்பாக பிரிப்பாங்க.
சிம்பிள் பாஸ்ட் டென்ஸ், பாஸ்ட் கண்டினியூஸ் டென்ஸ், பாஸ்ட் பர்ஃபெக்ட் டென்ஸ், அதுக்கப்புறம் வந்து பாஸ்ட் பர்ஃபெக்ட் கண்டினியூஸ் டென்ஸ் அப்படின்லாம் இருக்கும். அது நமக்கு தேவையில்லை. பட் பாஸ்ட் டென்ஸில் இந்த மூணு டைப்பை வந்து நம்ம கண்டிப்பாக தெரிஞ்சுக்கணும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நிகழ்காலம், சரியா, நாம வந்து நிகழ்காலத்திலையும் சில வாக்கியங்களை எழுதுகிற மாதிரி இருக்கும். ஸோ அதனால் நிகழ்காலத்துக்காக ஒரு ரெண்டு டென்ஸ், சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸ், அதுக்கப்புறம் ப்ரெசன்ட் கண்டினியூஸ் டென்ஸ். அதுக்கப்புறம் எதிர்காலத்திலையும் சில வாக்கியங்கள் நம்ம எழுதுகிற மாதிரி இருக்கும், அதாவது நடக்க போகிறத பற்றி நம்ம எழுதுகிற மாதிரி இருக்கும், அதுக்காக சிம்பிள் ஃபியூச்சர் டென்ஸ் மட்டும். ஸோ அப்போ ஓவராலாக அந்த டென்ஸஸை பொறுத்த வரைக்கும் ஒரு ஆறு டென்ஸை பற்றி நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம்னா போதும், சரியா? ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த ஆக்டிவ் வாய்ஸ் பேசிவ் வாய்ஸ்னு நம்ம ஸ்கூல் டேஸில் படிச்சிருக்கோம். ஆக்டிவ் வாய்ஸ் பேசிவ் வாய்ஸ் தமிழில் செய்வினை செயல்பாட்டு வினை அப்படின்னு சொல்லி படிச்சிருக்கோம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா டிகிரிஸ் ஆஃப் கம்பேரிசன் அப்படின்னு படிச்சிருப்போம். சூப்பர்லேட்டிவ் டிகிரி, கம்பேரிட்டிவ் டிகிரி, பாசிட்டிவ் டிகிரி அப்படின்லாம் சொல்லி படிச்சிருப்போம். இது எல்லாமே நாம் ஸ்கூல் டேஸில் படித்தது தான். இது எங்கெங்கே யூஸ் ஆகும் அப்படிங்கிறத நான் தனியாக ஒரு வீடியோ போகிறேன்னு சொன்னேன் இல்லையா, அதில் தெளிவாக சொல்கிறேன். இப்போதைக்கு வேணால் சிம்பிளாக ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன். இப்போ இந்த டிகிரிஸ் ஆஃப் கம்பேரிசன் எங்கே யூஸ் ஆகும் அப்படின்னா, இப்போ நீங்கள் இந்த மாதிரி ஒரு சென்டென்ஸ் படிக்கிறீங்க அப்படின்னு வச்சுக்கலாம். தமிழ்நாட்டின் மிக பழமையான நகரங்களில் மதுரையும் ஒன்று அப்படின்னு ஒரு சென்டென்ஸ் இருக்குது. இதை வந்து நீங்கள் அப்படியே இங்கிலீஷில் டிரான்ஸ்லேட் பண்ணணும் அப்படின்னு வச்சுக்கலாம். அங்கே வந்து இந்த டிகிரிஸ் ஆஃப் கம்பேரிசன் தான் நமக்கு யூஸ் ஆகும், சரியா? ஸோ இதை நம்ம எப்படி டிரான்ஸ்லேட் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மதுரை இஸ் ஒன் ஆஃப் த ஓல்டஸ்ட் டவுன்ஸ் இன் தமிழ்நாடு அப்படின்னு எழுதணும். ஓகே, அந்த ஓல்டஸ்ட்னு வருது பாருங்கள். இது வந்துச்சுன்னா சூப்பர்லேட்டிவ் டிகிரி அப்படின்னு அர்த்தம். இதை நம்ம படிச்சிருப்போம், ஓல்டு, ஓல்டர், ஓல்டஸ்ட்டு, அதே மாதிரி ஈஸி, ஈஸியர், ஈஸியஸ்ட்டு, டால், டாலர், டாலஸ்ட்டு, அதுக்கப்புறம் பியூட்டிஃபுல், மோர் பியூட்டிஃபுல், மோஸ்ட் பியூட்டிஃபுல் அப்படின்னு ஒரு மூணு டிகிரி படிச்சிருப்போம். கண்டிப்பாக அதெல்லாம் வந்து எல்லாருமே படிச்சிருப்போம், பட் இப்போ மறந்துருப்போம். ஸோ அப்போ இந்த மாதிரி ஒரு சென்டென்ஸ் நம்ம ஃபார்ம் பண்ணணும், ஒரு இடத்த பற்றி நம்ம சிறப்பாக சொல்லணும், இல்லை ஒரு மனிதரை பற்றி சிறப்பாக சொல்லணும்னா இந்த மாதிரி சென்டென்ஸை தான் நம்ம யூஸ் பண்ணணும். டிகிரிஸ் ஆஃப் கம்பேரிசன் யூஸ் பண்ணி தான் எழுதணும். அந்த இப்போ அதே மாதிரி இந்த ஆக்டிவ் வாய்ஸ் பேசிவ் வாய்ஸ் எங்கே யூஸ் ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஒரே விஷயத்தை ரெண்டு விதமாக சொல்லலாம். இப்போ உதாரணத்துக்கு, கரிகாலன் கல்லணையை கட்டினார், இதை இப்படியும் சொல்லலாம். அப்படி இல்லைன்னா கல்லணை கரிகாலனால் கட்டப்பட்டது அப்படின்னு மாற்றியும் சொல்லலாம். இதில் நான் ரெண்டாவதாக சொன்னேன்ல, கல்லணை கரிகாலனால் கட்டப்பட்டது அப்படின்னு சொன்னேன் இல்லையா, அதுதான் பார்த்தீங்கன்னா பேசிவ் வாய்ஸ், சரியா? நமக்கு ஸ்கூல் புக்ஸில் மேக்சிமம் சென்டென்ஸ் வந்து இந்த பேசிவ் வாய்ஸில் தான் இருக்கும், ரைட்டா? அதுக்காக தான் நம்ம இதை படிச்சுக்கணும். இப்போ கல்லணை கரிகாலனால் கட்டப்பட்டது அப்படிங்கிறத நம்ம இங்கிலீஷில் எப்படி எழுதலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கல்லணை வாஸ் பில்ட் பை கரிகாலன் அப்படிங்கிற மாதிரி எழுதலாம், சரியா? ஸோ இதை பற்றி நான் தெளிவாக வந்து ஒரு வீடியோவில் சொல்கிறேன். ஸோ இது போக இன்னும் நிறைய விஷயங்கள் நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். அந்த டைரக்ட் ஸ்பீச், இன்டைரக்ட் ஸ்பீச், அதுக்கப்புறம் இந்த சிம்பிள், காம்பவுண்ட், காம்ப்ளெக்ஸ் சென்டென்சஸ், இதை பற்றிலாம் கூட நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். அதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா இன்னும் கொஞ்சம் நீங்கள் பெட்டராக எழுதலாம். பட் என்னை பொறுத்த வரைக்கும் நீங்கள் அந்த பேப்பர் ஒன் கிளியர் பண்ணுறதுக்கு இந்த பேசிக்ஸ்லாம் தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறம் கொஞ்சம் டெக்னிக்கல் வேர்ட்ஸ் தெரிஞ்சுக்கிட்டீங்கனாலே தாராளமாக போதும். இப்போ சமூக நீதினா சோசியல் ஜஸ்டிஸ், அதே மாதிரி அகழ்வாராய்ச்சினா ஆர்கியாலஜி, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இப்போ கல்வெட்டுனா இன்ஸ்கிரிப்ஷன் அப்படின்னு சொல்லுவோம், அதே மாதிரி இப்போ சிற்பம்னா ஸ்கல்ச்சர் அப்படின்லாம் சொல்கிறோம்ல, இந்த மாதிரியான சில டெக்னிக்கல் வேர்ட்ஸ் நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா இந்த பேப்பர் ஒன்று ஈஸியாக கிளியர் பண்ணிடலாம். இது எல்லாமே வந்து ஸ்கூல் புக்ஸ்லேயே இருக்குது, டெக்னிக்கல் வேர்ட்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா ஸ்கூல் புக்ஸ்லேயே இருக்கும். ஸோ இது போதும். பட் இந்த டிரான்ஸ்லேஷனுக்கு நான் தனியாக ஒரு வீடியோ போகிறேன், அதில் இன்னும் டீட்டெயிலாக சொல்கிறேன். அண்ட் அடுத்தது இந்த பேப்பர் டூவை பொறுத்த வரைக்கும் ஒரு முக்கியமான விஷயம் என்னென்னா, இந்த பேப்பர் டூவையுமே ரொம்ப பேர் என்ன பண்ணுறாங்கன்னா ரொம்ப அலட்சியமாக நினச்சிக்கிறாங்க. ஏன்னா பேப்பர் டூவில் பார்த்தீங்கன்னா கொஷின்லேயே ஆன்சர் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி ஒரு மைண்ட் செட் வந்து நிறைய பேருக்கு இருக்குது. பேப்பர் டூவில் என்னென்ன கொஷின்ஸ் கேட்பாங்க இப்போ தான் பார்த்தோம். ப்ரிசிஸ் ரைட்டிங் கேட்பாங்க, டெவலப்பிங் ஹின்ஸ் கேட்பாங்க, அப்புறம் காம்ப்ரஹென்ஷன் கேட்பாங்க இல்லையா, அதுக்கப்புறம் திருக்குறள், அப்புறம் லெட்டர் ரைட்டிங், அதை கூட விட்டுடலாம். இந்த மூணு எடுத்துக்கலாம். இந்த மூணுத்துக்குமே கொஷின் பேப்பர்லேயே ஆன்சர் இருக்குது, அதனால் இதுக்கு வந்து நம்ம ரொம்ப டைம் ஸ்பெண்ட் பண்ணணும்லாம் அவசியம் இல்லை அப்படிங்கிற மாதிரி ஒரு ஜென்ரலான தாட் வந்து நிறைய பேருக்கு இருக்குது. இப்போ ப்ரிசிஸ் ரைட்டிங்னா என்ன பண்ணியிருப்பாங்க, ஒரு பெரிய பேராகிராஃப் கொடுத்துருப்பாங்க, அதை நம்ம சுருக்கி எழுதணும், ஒன் பை தேர்டாக சுருக்கி எழுதணும். அதே மாதிரி டெவலப்பிங் ஹின்ஸ்னால் ஒரு சின்ன பேராகிராஃப் கொடுத்துருப்பாங்க, அதை நம்ம எலாபரேட் பண்ணி எழுதணும். காம்ப்ரஹென்ஷன்னா அவங்களே பேராகிராஃப் கொடுத்துருவாங்க, அதுலேருந்தே கொஷின் கேட்டுருவாங்க, சரியா? அப்போ இதை பற்றி நமக்கு என்ன ஒரு மைண்ட் செட் இருக்கும்னா கொஷின்லேயே ஆன்சர் இருக்குது, ஸோ இதுக்கு வந்து நம்ம ரொம்ப ப்ரிப்பேர் பண்ணணும்லாம் அவசியம் இல்லை அப்படின்ட்டு இதை வந்து நிறைய பேர் அலட்சியமாக நினைக்கிறாங்க. என்னுடைய ஃப்ரெண்ட்ஸே வந்து என்கிட்ட இதை பற்றி கேட்டிருக்காங்க, அதனால தான் அதை சொல்கிறேன். அண்ட் உண்மை என்னென்னா, இந்த டைம் மேனேஜ்மெண்ட்டுங்கிறது தான் இப்போ நமக்கு மிகப்பெரிய சவால். ஆக்சுவலாக இந்த பேப்பர் டூ எவ்வளோ நேரம் நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மூணு மணி நேரம் நடக்கும், சரியா? அதாவது நம்ம நிமிஷத்தில் சொல்லணுன்னா 180 நிமிஷத்துக்கு இந்த எக்ஸாம் நடக்கும், பேப்பர் டூ நடக்கும். இந்த 180 நிமிஷத்தில் நீங்கள் டோட்டலாக
15 க்வெஸ்சனுக்கு ஆன்சர் பண்ணணும். சரியா? இப்போ டிவைட் பண்ணீங்கன்னா ஒரு க்வெஸ்சனுக்கு நீங்கள் அதிகபட்சமாக 12 நிமிஷம் எடுத்துக்கலாம், அவ்வளோதான். ரைட்டா? இப்போ இதில் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ப்ரிசிஸ் ரைட்டிங்லேருந்து 3 க்வெஸ்சன் கேட்பாங்க, டெவலப்மெண்ட்ஸ்லேருந்து 3 க்வெஸ்சன் கேட்பாங்க, காம்ப்ரஹென்ஷன்லேருந்து 3 க்வெஸ்சன் கேட்பாங்க. அண்ட் முக்கியமான விஷயம் என்னென்னா இதில் ஒவ்வொரு க்வெஸ்சனுக்கும் 20 மார்க் அலகேட் பண்ணியிருக்காங்க. ரைட்டா? இது எதுக்கு திரும்பவும் சொல்கிறேன்னா, இப்போ ஒரு க்வெஸ்சனுக்கு 20 மார்க் கொடுக்குறாங்கனாலே கண்டிப்பாக அந்த க்வெஸ்சனில் ஏதாவது விஷயம் இருக்கும் இல்லையா? ஸோ அப்படி பார்க்கும்போது கண்டிப்பாக இப்போ ப்ரிசிஸ் ரைட்டிங்கில் ஒரு க்வெஸ்சன் கொடுக்குறாங்க அப்படின்னா கண்டிப்பாக அந்த க்வெஸ்சன் பார்த்தீங்கன்னா மினிமம் வந்து ஒரு 1.5 பேராகிராஃபாவது இருக்கும். மேபி அதை தாண்டி இருக்கலாம், பட் மினிமம் கண்டிப்பாக வந்து 1.5 பேராகிராஃபாவது இருக்கும். ஸோ அப்போ அந்த 1.5 பேராகிராஃபை ஃபஸ்ட்டு நம்ம படித்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணணும். அதுக்கப்புறம் அதில் எது இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ்னு நம்ம முடிவு பண்ணணும். தேவையில்லாத பாயிண்ட்ஸ் எல்லாம் ஒமிட் பண்ணணும். அதுக்கப்புறம் அதை எழுதணும், இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ் எல்லாம் எடுத்து எழுதணும். ஸோ இந்த 3 ப்ராசஸையும் நாம 12 நிமிஷத்தில் முடிக்கணும். ஏன்னா நம்ம ஒரு க்வெஸ்சனுக்கு அதிகபட்சமாக 12 நிமிஷம் தான் எடுத்துக்கலாம் இல்லையா? ஸோ அப்போ இந்த 3 ப்ராசஸையும் என்ன பண்ணணும், 12 நிமிஷத்தில் முடிக்கணும். இது எப்போ பாசிபிள் அப்படின்னா, ஆல்ரெடி அந்த பேராகிராஃப் நமக்கு தெரிஞ்ச பேராகிராஃபாக இருந்தால் மட்டும்தான் அது பாசிபிள். ஒருவேளை அது வரைக்கும் நம்ம படிக்காத ஒரு விஷயத்த அங்கே பேராகிராஃபாக கொடுத்துருந்தாங்கன்னா அதை நம்ம ஃபஸ்ட்டு படித்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறதுக்கே சம்டைம்ஸ் என்ன ஆகிடும்னா 12 நிமிஷம் தேவைப்படும் இல்லையா? ஏன்னா எல்லாராலையும் ஸ்பீடாலாம் படித்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியாது. சில பேருக்கு ஸ்லோவாக படித்தாதான் அந்த பேராகிராஃபில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு புரியும். இதை எதுக்காக சொல்கிறேன்னா, அப்போ மேக்ஸிமம் நம்மளால் முடிஞ்ச வரைக்கும் எல்லாத்தையுமே நம்ம டச் பண்ணுறதுக்கு பார்க்கணும். அதாவது ப்ரிப்பேர் பண்ணும்போதே சொல்கிறேன், ரைட்டா? அதாவது ப்ரிசிஸ் ரைட்டிங்னா அவங்களே பேராகிராஃப் கொடுத்துருவாங்க, அதை படித்து தானே நம்ம சுருக்கி எழுதணும் அப்படிங்கிற மைண்ட் செட் இல்லாமல் உங்களால் எந்த அளவுக்கு முடியுமோ அந்த அளவுக்கு நீங்கள் நிறையா ப்ராக்டிஸ் பண்ணி பார்த்துடணும். நிறைய பேராகிராஃப் படித்து பார்த்து எப்படி சுருக்கி எழுதுறது அப்படிங்கிற மாதிரி நீங்கள் நிறைய ப்ராக்டிஸ் பண்ணி பார்த்துடணும். க்வெஸ்சன் பேப்பரில் வரப்போகிற பேராகிராஃப் வந்து உங்களுக்கு தெரிஞ்ச பேராகிராஃபாக மட்டும்தான் இருக்கணும். அப்படி இருந்தால் தான் உங்களால் 12 நிமிஷத்தில் முடிக்க முடியும், ரைட்டா? இல்லைனா ஏதாவது கண்டிப்பாக வந்து நம்ம தப்பு பண்ணிவிடுவோம், அந்தளவுக்கு நம்மளால் வந்து ஃபுல்ஃபில்டாக ஒரு ஆன்சரை கொடுக்க முடியாது. சரி, அதே மாதிரி தான் டெவலப்பிங் ஹின்ஸுக்கும், ரைட்டா? டெவலப்பிங் ஹின்ஸுக்கு கண்டிப்பாக அவங்க சில பாயிண்ட்ஸ் எதிர்பார்ப்பாங்க. நாம் படிக்க நம்ம இஷ்டத்துக்கு வந்து இப்போ வேர்ட்ஸ் எல்லாம் போட்டு எழுதிட முடியாது. அவங்க சில பாயிண்ட்ஸ் எதிர்பார்ப்பாங்க. அதே மாதிரி தான் காம்ப்ரஹென்ஷனும் ஈஸின்னு நிறைய பேர் நினச்சிக்கிட்டு இருப்பாங்க. ஏன்னா ஒரு பேராகிராஃபை கொடுத்துட்டு அதுலேருந்தே க்வெஸ்சன் கேட்க போகிறாங்க, அப்புறம் என்ன இதில் என்ன பிரச்சனை, நாம் அப்படியே அந்த பேராகிராஃப் படிச்சுட்டு ஆன்சர் பண்ணிடலாம் அப்படிங்கிற மாதிரி நினச்சிப்பாங்க. பட் அந்த பேராகிராஃபை படித்து பார்க்கறதுக்கு நமக்கு ஒரு டைம் தேவைப்படும் இல்லையா? ஸோ அதனால் எல்லாமே நம்ம ஆல்ரெடி ப்ராக்டிஸ் பண்ண க்வெஸ்சனாக இருந்ததுன்னா நமக்கு ஈஸி, ரைட்டா? நம்ம டக்குன்னு போயிட்டு ஆன்சர் பண்ணிடலாம். ஸோ அதனால் இந்த பேப்பர் 2 அலட்சியமாக நினைக்க வேணாம். ஸோ இதுக்கு நாம் என்ன பண்ணணும்னா, மேக்ஸிமம் இப்போ பெருசாக நம்ம ஒன்றும் பண்ண தேவையில்ல. ஸ்கூல் புக்ஸில் மெயின் சிலபஸில் இருக்கிற டாபிக்ஸ் ரிலேட்டடாக எந்தெந்த யூனிட்ஸ் இருக்குதோ அந்த யூனிட்டெல்லாம் நம்ம நல்லா படிச்சுக்கிட்டோம்னாலே போதும், சரியா? சரி, ஓகே. இப்போ அடுத்த டாபிக் நாம் பார்க்கலாம். ஸோ இப்போ எகைன் நம்ம வந்து ப்ரிலிம் சிலபஸ்க்கு வந்துடலாம். அந்த ப்ரிலிம் சிலபஸில் யூனிட் 8 ஃபஸ்ட்டு ஒரு டாபிக் இருக்கும், தமிழ் சமுதாய வரலாறு, அது தொடர்பான தொல்லியல் கண்டுபிடிப்புகள் அப்படின்னு ஒரு டாபிக் கொடுத்துருப்பான். ஆக்சுவலாக இந்த டாப்பிக்கு நாம் படிக்கிற தகவல்கள் இங்கே இருக்கு பாருங்கள். இது வந்து மெயின் சிலபஸ். இதில் ஃபஸ்ட் டாபிக் இருக்குது பாருங்கள், தமிழர் நாகரிகத்தின் தோற்றமும் வளர்ச்சியும் செவ்வியல் காலம் முதல் இக்காலம் வரை அப்படின்னு இருக்கு இல்லையா, இந்த டாப்பிக்கும் யூஸ் ஆகும். ஆல்மோஸ்ட் இந்த ரெண்டு டாப்பிக்குமே ஒன்று தான். ஏன்னா இந்த ரெண்டு டாப்பிக்லையும் நாம் என்ன படிக்க போகிறோன்னா, தமிழர்கள் எப்படி உருவானாங்க, ஒவ்வொரு காலகட்டத்திலையும் அவங்களுடைய லைஃப் ஸ்டைல் எப்படி இருந்தது, அதுக்கான எவிடன்ஸ் என்ன, இதை பற்றி தான் படிக்க போகிறோம், சரியா? ஸோ அதனால் இங்கே வேர்ட்ஸ் தான் சேஞ்ச் ஆகிருக்கே தவிர மற்றபடி இது ரெண்டுத்துக்குமே நம்ம படிக்க போகிற தகவல்கள் வந்து ஒரே மாதிரியான தகவல்களை தான் படிக்க போகிறோம். ஸோ இந்த டாப்பிக்கை பொறுத்த வரைக்கும் நாம் அதிக முக்கியத்துவம் கொடுத்து ஃபஸ்ட்டு படிக்க வேண்டிய ஒரு புத்தகம் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 11 வகுப்பில் அறிவியலும் இந்திய பண்பாடும் அப்படின்னு ஒரு புத்தகம் இருக்கும். அதில் குறிப்பாக முதல் பாடம், அந்த முதல் பாடத்தோட பேர் எனக்கு மறந்துடுச்சு, பட் அறிவியலும் இந்திய பண்பாடுன்னு 11 வகுப்பில் ஒரு புத்தகம் இருக்குது. அதில் அந்த முதல் பாடத்துக்கு வந்து அதிக முக்கியத்துவம் கொடுத்து படிங்க. ஏன்னா அதில் வந்து இந்த தமிழ் சமுதாய வரலாறு சம்பந்தமான செய்திகளும் தமிழர் நாகரிகத்தின் தோற்றம் சம்பந்தமான செய்திகளும் நிறையவே இருக்கும். சரி, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம 6 வகுப்பு புத்தகம், 7 வகுப்பு புத்தகத்தில் அங்கங்கே கொஞ்சம் கொஞ்சம் இருக்கும் ஹிஸ்ட்ரியில், சரியா? ஹிஸ்ட்ரி பார்ட்டில் அங்கங்கே கொஞ்சம் கொஞ்சம் இருக்கும். அதே மாதிரி 9 வகுப்பு சமூக அறிவியல் புத்தகத்தில் ஹிஸ்ட்ரியில் வந்து கொஞ்சம் சில செய்திகள்லாம் இருக்கும், சரியா? ஸோ இது வந்து நான் வந்து ஒரு வேப் டு ஸ்டடி வீடியோ போடுறேன் இதுக்கு. சரி, ஓகே. அடுத்தது இந்த யூனிட் 8 சங்ககாலம் முதல் இக்காலம் வரையிலான தமிழ் இலக்கிய வரலாறுன்னு ஒரு டாபிக் இருக்குல்ல, இதில் இந்த சங்ககால இலக்கிய வரலாறை படிக்கும்போது மட்டும் நாம் கொஞ்சம் மெயின்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூவில் படிச்சுக்கணும். ஏன்னா மெயின்ஸில் சங்ககால இலக்கியத்தை பற்றி ஒரு டாபிக் இருக்குது, பார்த்தீங்கன்னா தெரியும், தமிழ் மொழி வளர்ச்சியில் சங்ககால இலக்கியமும் வரலாற்று சான்றுகளும் அப்படின்ட்டு. ஸோ அப்போது நீங்கள் ப்ரிலிம்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூவில் சங்ககால இலக்கியங்களை பற்றி படிக்கும்போதே
மெயின்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூவில் கொஞ்சம் இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து படிச்சுக்கணும். ரைட்டா? இப்போ ஒன்றும் இல்லை, சங்ககால இலக்கியங்கள்னால் என்ன? 10 பாட்டும் 8 தொகையும். ஸோ இந்த இலக்கியங்கள் வந்து தமிழ் மொழி வளர்ச்சிக்கு எப்படி வந்து யூஸ்ஃபுல்லாக இருந்தது, அதே மாதிரியே அந்த இலக்கியங்களில் சில வரலாற்று நிகழ்வுகள்லாம் கொடுத்துருப்பாங்க. இப்போ உதாரணத்துக்கு நம்ம சின்ன வயசுலேருந்தே ஒரு கதை கேள்விப்பட்டிருப்போம். அதியமான்னு ஒரு மன்னர் இருந்திருப்பார். அவர் வந்து அவருக்கு வந்து ஒரு நெல்லிக்கனி கிடைக்கும், நெல்லிக்காய் ஒன்று கிடைக்கும். அந்த நெல்லிக்காயை சாப்பிட்டா ரொம்ப நாள் உயிரோடு இருக்கலாம், ரைட்டா? ஆனால் அவர் என்ன பண்ணுவார்னா, அந்த நெல்லிக்காயை அவர் சாப்பிடாமல் ஔவையார்கிட்ட போயிட்டு கொடுப்பாரு. எதுக்காக அதை பண்ணுறாருன்னா, அவர் உயிரோடு இருக்கிறத விட ஔவையார் வந்து ரொம்ப நாள் உயிரோடு இருந்தாங்கன்னா அவங்க வந்து நிறைய தமிழ் பாடல்கள்லாம் எழுதுவாங்க, அது மூலமாக தமிழ் மொழி நல்லா வளர்ச்சி அடையும் அப்படின்ட்டு. இது வந்து ஒரு வரலாற்று நிகழ்வு, சரியா? இதை மாதிரி தான் அவங்க கேட்குறாங்க, ரைட்டா? ஏன்னா இது பார்த்தீங்கன்னா தெரியும், மெயின் சிலபஸில் தமிழ் மொழி வளர்ச்சியில் சங்ககால இலக்கியமும் வரலாற்று சான்றுகளும் அப்படின்ட்டு. ஆக்சுவலாக இப்போ நான் சொன்ன இந்த இன்சிடென்ட் பார்த்தீங்கன்னா புறநானூர்லேயே இருக்கும், சரியா? புறநானூறு ஒரு சங்ககால இலக்கியம். புறநானூறுங்கிறது 8 தொகைக்கு கீழே வரும், 8 தொகையெல்லாம் வந்து சங்ககால இலக்கியத்தில் தான் வரும். அப்போ சங்ககால இலக்கியத்தில் இருக்கிற ஒரு நிகழ்வு தான் அது, ரைட்டா? அப்போ இதை பேஸ் பண்ணி க்வெஸ்சன் கேட்கலாம். அண்ட் இதே மாதிரியே சின்ன வயசில் நம்ம இன்னொரு ஸ்டோரி கூட கேள்விப்பட்டிருப்போம். என்னென்னா, மோசிக்கிரனார்னு ஒரு புலவர் இருப்பார். அவர் வந்து ஒரு அரசரை வந்து மீட் பண்ணலான்னு போவார். அரசர் அரண்மனையில் இருக்க மாட்டார். இவர் ரொம்ப தூரம் டிராவல் பண்ணி போனதுனால அங்கே முரசு கட்டில் இருக்கும், ஓகேவா? இந்த முரசு கொட்டுவாங்கள்ல, தண்டோரா போடுறதுன்னு சொல்லுவோம்ல, அதை வைக்கிறதுக்கு ஒரு கட்டில் இருக்கும். அந்த கட்டிலில் போயிட்டு அவர் படுத்து தூங்கிடுவார். ஆக்சுவலாக அந்த கட்டிலில் யாரும் படுக்கலாம் கூடாது, அப்படி படுத்தாங்கன்னா அவங்களுக்கு மரண தண்டனை தான் கிடைக்கும். பட் ஆனால் அந்த அரசர் வந்து பார்த்துட்டு என்ன பண்ணுவார்னா, இந்த புலவருக்கு விசிறி விடுவார், ரைட்டா? வேற யாராவது அந்த கட்டிலில் படுத்திருந்தா அவங்களுக்கு மரண தண்டனை கொடுத்துருக்கணும். பட் இவர் வந்து ஒரு தமிழ் புலவர் அப்படிங்கிறதுனால இவருக்கு வந்து அந்த அரசரே வந்து விசிறி விட்டுக்கிட்டு இருப்பார் தூங்குறவருக்கு, சரியா? ஸோ இது கூட, இந்த ஸ்டோரி கூட மேக்ஸிமம் எல்லாரும் படிச்சிருப்போம், எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும். அப்போ இந்த மாதிரியான செய்திகள், இந்த மாதிரியான நிகழ்வுகளை நம்ம புத்தகத்தில் படிக்கும்போது அதுக்கு வந்து கொஞ்சம் இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து படிச்சுக்கணும். ஏன்னா அதை தான் இங்கே கேட்டிருக்காங்க, ரைட்டா? சரி, இப்போ அடுத்தது வேற என்னென்ன டாபிக்ஸ் இருக்கு, ப்ரிலிம்ஸில் இருக்கிற வேற எந்தெந்த டாபிக்ஸ்லாம் மெயின்ஸில் கவர் ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, யூனிட் 8 இருக்கிற இந்த டாபிக்ஸ், அதுக்கப்புறம் யூனிட் 9 இருக்கிற இந்த டாபிக்ஸ், இதெல்லாம் பார்த்தீங்கன்னா நமக்கு மெயின்ஸ்லையும் யூஸ் ஆகும். ஸோ சிம்பிளாக சொல்லிடுறேன், இந்த டாப்பிக்லலாம் என்ன கொடுத்துருக்காங்க, எதை பற்றி சொல்லியிருக்காங்க அப்படின்னா, சமூக நீதி, சமூக சீர்திருத்த இயக்கங்கள், அதுக்கப்புறம் இந்த இடஒதுக்கீடு, இதை பற்றான் கொடுத்துருக்காங்க. சமூக நீதினா ஒன்றும் இல்லை, ஏற்கனவே நான் நிறைய வீடியோஸில் சொல்லியிருக்கேன், எல்லாருக்கும் எல்லாமும் கிடைக்கணும், அதுதான் சமூக நீதி. இந்த காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா பிசி கம்யூனிட்டியை சேர்ந்த ஒருத்தவங்களும் படிக்கலாம், எம்பிசி கம்யூனிட்டியை சேர்ந்தவங்களும் படிக்கலாம், எஸ்சிஎஸ்டி கம்யூனிட்டியை சேர்ந்தவங்களும் படிக்கலாம், அதே மாதிரியே பிசி கம்யூனிட்டியை சேர்ந்தவங்களும் அரசு வேலைக்கு போகலாம், எஸ்சிஎஸ்டி கம்யூனிட்டியை சேர்ந்தவங்களும் அரசு வேலைக்கு போகலாம், எம்பிசி கம்யூனிட்டியை சேர்ந்தவங்களும் அரசு வேலைக்கு போகலாம், எல்லாருக்கும் எல்லாமும் கிடைச்சிருக்கு. ஆனால் ஒரு 50 வருஷம் 100 வருஷத்துக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா ஒரு குறிப்பிட்ட ஜாதியை சேர்ந்தவங்களுக்கு மட்டும்தான் அதெல்லாம் கிடச்சிது. ஒரு குறிப்பிட்ட ஜாதியை சேர்ந்தவங்க மட்டும்தான் படிக்கலாம், அரசு பணிக்கு போகலாம், மற்றவங்களாம் போக முடியாது, ரைட்டா? அப்படி இருந்ததை யார் சேஞ்ச் பண்ணது, எதனால் இதெல்லாம் சேஞ்ச் ஆனிச்சு, யாரெல்லாம் இதுக்காக போராடினா, என்னெல்லாம் நடந்ததுக்கப்புறம் இது சேஞ்ச் ஆனிச்சு அப்படின்ட்டு இந்த ஓவரால் ஹிஸ்ட்ரியை படிக்கிறது தான் இந்த டாபிக்ஸ். இந்த ஹிஸ்ட்ரியை அப்படியே நாம் மெயின்ஸுக்கும் படிக்கணும். ஏன்னா மெயின் சிலபஸ்லேயும் இந்த சமூக நீதி, சமூக சீர்திருத்தம், இடஒதுக்கீடு இதெல்லாம் பற்றி கொடுத்துருக்காங்க, ஓகேவா? ஆக்சுவலாக இதில் ஷார்ட்டாக கொடுத்துட்டாங்க, ப்ரிலிம் சிலபஸில் இதையே கொஞ்சம் எலாபரேட் பண்ணி கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போது இந்த டாபிக்ஸ் ரிலேட்டடாக நம்ம ஸ்கூல் புக்ஸில் எந்தெந்த யூனிட் படிக்கணும் அப்படின்னா, நான் இப்போதைக்கு எனக்கு ஞாபகம் இருக்கிறத சொல்லிடுறேன். 10ஆம் வகுப்பு சமூக அறிவியல் புத்தகத்தில் வரலாறு பகுதியில் தமிழ்நாட்டில் சமூக மாற்றங்கள் அப்படின்னு ஒரு யூனிட் இருக்கும், அதை படிக்கணும். அதே மாதிரி 19 மற்றும் 20ஆம் நூற்றாண்டில் சமூக சமய சீர்திருத்த இயக்கங்கள் அப்படின்னு ஒரு யூனிட் இருக்கும், அதில் தமிழ்நாட்டு சமூக சீர்திருத்தவாதிகளை பற்றி கொடுத்துருப்பாங்க, ரைட்டா? அந்த வள்ளலார், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வைகுண்ட சுவாமிகள், காத்தவராயன், அதாவது அயோத்திதாச பண்டிதர், அவங்கள பற்றிலாம் கொடுத்துருப்பாங்க. ஸோ அந்த யூனிட் படிக்கணும். அதுக்கப்புறம் 12ஆம் வகுப்பு வரலாறு புத்தகத்தில் பார்த்தீங்கன்னா இந்த தமிழ்நாட்டில் சமூக மாற்றங்கள், அப்புறம் இந்த சமூக சீர்திருத்தவாதிகளை பற்றிலாம் கொடுத்துருப்பாங்க, அந்த தகவலை படிச்சுக்கணும். அதுக்கப்புறம் இந்த புத்தகம், 11ஆம் வகுப்பு அரசியல் அறிவியல் புத்தகத்தில் கடைசி 3 பாடங்கள், சமூக நீதி, தமிழகத்தில் அரசியல் வளர்ச்சி, தமிழக அரசியல் சிந்தனைகள், இதை பற்றி படிச்சுக்கணும். இந்த சமூக நீதி பாடத்தில் கடைசி டாபிக் மட்டும் படிச்சுக்கிட்டா போதும், சென்னை மாநகரத்தில் சமூக நீதினிருக்குல, இதை மட்டும் படிச்சுக்கிட்டா போதும். இந்த 3 யூனிட்மே மெயின்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூலையும் முக்கியம், சரியா? சரி, ஓகே, இப்போ இந்த யூனிட்டை எடுத்துக்கலாம், தமிழகத்தில் அரசியல் வளர்ச்சின்னு இருக்குல்ல, இதை எடுத்துக்கலாம். ஏன்னா இதில் வந்து பெரியார் பற்றிலாம் கொடுத்துருக்காங்க, ரைட்டா? ஏன்னா பெரியார் பற்றி கண்டிப்பாக வந்து நம்ம ஒரு க்வெஸ்சன் எதிர்பார்க்கலாம், ப்ரிசிஸ் ரைட்டிங்லேயோ, டெவலப்பிங் ஹின்ஸ்லேயோ,
இல்லை என்ன சொல்கிறது காம்ப்ரஹென்ஷன்லேயோ பெரியார் சம்மந்தமாக ஒரு க்வெஸ்சன் வந்து நாம் கண்டிப்பாக எதிர்பார்க்கலாம். அப்போ இந்த யூனிட்டை படிக்கும்போது நாம் மெயின்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூவில் படிக்கணும். அதாவது இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸை மட்டும் படிச்சுட்டு விட்டுறாமல் ஓவராலாக அந்த யூனிட்ல எதை பற்றி சொல்லியிருக்காங்க அப்படிங்கிறத நம்ம தெளிவாக படிச்சுக்கணும். டிஸ்கிரிப்டிவ் டைப் எக்ஸாமுக்கு எப்படி படிக்கிறோமோ அதே மாதிரி படித்து நல்லா தெளிவாக புரிஞ்சுக்கணும். ஸோ நீதி கட்சிலாம் ரொம்ப ரொம்ப முக்கியம். சமூக நீதின்னு நம்ம பேச ஆரம்பித்தோன்னா நீதி கட்சியை அவாய்ட் பண்ணிவிட்டு பேசவே முடியாது. ஏன்னா இவங்க தான் ஃபஸ்ட்டு எல்லாருக்குமே எல்லாம் கிடைக்கணும் அப்படிங்கிறதெல்லாம் உள்ளே கொண்டு வந்தாங்க. தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் இவங்க தான் அதெல்லாம் ஸ்டார்ட் பண்ணது. அதே மாதிரியே பெரியாரை வந்து நம்மளால் வந்து என்ன சொல்கிறது ஒதுக்க முடியாது. ஒரு சமூக சீர்திருத்தம் இல்லை சமூக நீதி சம்மந்தமாக பேசும்போது பெரியாரை ஒதுக்கிட்டு பேச முடியாது. பெரியார் சம்மந்தமாக கண்டிப்பாக க்வெஸ்சன்ஸ் கேட்கறதுக்கு அதிக வாய்ப்புகள் இருக்குது, ரைட்டா? ஏன்னா இப்போ வரைக்குமே தமிழ்நாட்டோட சிறந்த சமூக சீர்திருத்தவாதி யாருன்னு பார்த்தீங்கன்னா பெரியாரை தான் எல்லாருமே சொல்லுவாங்க, ரைட்டா? ஸோ அதனால் பெரியார் சம்மந்தமாக நம்ம ஒரு க்வெஸ்சன் எதிர்பார்க்கலாம். அதுக்கப்புறம் சுயமரியாதை இயக்கம் இதெல்லாம் ஸ்ட்ரைட்டாக நமக்கு சிலபஸ்லேயே இருக்குது, ஓகேவா? ஸோ அதுக்கப்புறம் இப்போ நீங்கள் பாரதியார் பற்றி படிக்கிறீங்கன்னு வச்சுங்களேன், பாரதியார் பார்த்தீங்கன்னா ஆக்சுவலாக நிறைய ரோல் ப்ளே பண்ணியிருப்பார். பாரதியார் வந்து ஒரு விடுதலை போராட்ட வீரராகவும் இருந்தார், அட் த சேம் டைம் சமூக சீர்திருத்தவாதியாகவும் இருந்திருக்கார், ரைட்டா? சுப்பிரமணிய பாரதியார் இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும், ஒரு பாடலாசிரியர் மற்றும் ஒரு தேசியவாதின்னு இருக்குல்ல, இப்படியும் இருந்திருக்கார். அதான் ஆக்சுவலாக வந்து ஒரு கவிஞராக இருந்திருக்காரு, அதே மாதிரியே சுதந்திர போராட்ட வீரராகவும் இருந்தார், அட் த சேம் டைம் சமூக சீர்திருத்தவாதியாகவும் இருந்தார். ஒரு சமூக சீர்திருத்தவாதியாக பாரதியார்னு கொடுத்துருக்காங்க இல்லையா, இதெல்லாம் வந்து மெயின்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூவில் நம்ம படிச்சுக்கணும். ஏன்னா மெயின்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூவில் வந்து சமூக சீர்திருத்த இயக்கங்கள் சமூக சீர்திருத்தவாதிகளை பற்றி கொடுத்துருக்காங்க. ஸோ அப்போ பாரதியாரை பற்றி படிக்கும்போது ஒரு சமூக சீர்திருத்தவாதியாக பாரதியார் என்னெல்லாம் பண்ணாருங்கிறத நாம் மெயின்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூவில் படிச்சுக்கணும். அண்ட் அதே மாதிரி இந்த யூனிட்டில் திருக்குறள் பற்றி கொடுத்துருப்பாங்க, ரைட்டா? இதெல்லாம் வந்து மெயின்ஸில் ஸ்ட்ரைட்டாக க்வெஸ்சனாக கேட்கறது கூட வாய்ப்பு இருக்குது. எஸ்சி கேட்க போகிறாங்கல்ல, திருக்குறள்லேருந்து கட்டுரை கேட்பாங்க இல்லையா, அதில் இதையே கூட கேட்கலாம், சான்ஸ் இருக்குது. ஸோ இந்த யூனிட் நேம் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஆக்சுவலாக இது வந்து கடைசி யூனிட், தமிழக அரசியல் சிந்தனைகள் அப்படின்னு ஒரு யூனிட் இருக்கும். 11 வகுப்பு அரசியல் அறிவியல் புத்தகத்தில் தமிழக அரசியல் சிந்தனைகள் அப்படின்னு ஒரு யூனிட் இருக்கும். இதில் திருக்குறள் சம்மந்தமான செய்திகள் இருக்குது, பார்த்தீங்கன்னா தெரியும் திருக்குறள் சம்மந்தமான செய்திகள் இருக்குது. இதை வந்து க்வெஸ்சனாக கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இதுலேருந்தே கூட ஒரு கட்டுரை கேட்கப்படலாம். சரி, ஓகே. இது போக வேறு என்னென்ன படிக்கணும் அப்படிங்கிறத நான் தனியாக ஒரு வீடியோவில் சொல்கிறேன். ஸோ இப்போதைக்கு ஃபைனலாக நம்ம தெரிஞ்சிக்க வேண்டிய ஒரு சில விஷயங்கள் என்ன அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம். ஸோ யூனிட் 8, யூனிட் 9 இந்த ரெண்டு யூனிட்லேருந்தால் நமக்கு வந்து நிறைய டாபிக்ஸ் வந்து மெயின் சிலபஸில் கவர் ஆகுது. ஸோ இப்போதைக்கு நாம் எப்படி பிளான் பண்ணிக்கலாம் அப்படின்னா, இந்த குரூப் 2 எக்ஸாமுக்கான நோட்டிஃபிகேஷன் வரத்துக்குள்ள மெயின்ஸ் எக்ஸாமுக்கு 50% நாம் தயாராகிடணும் அப்படிங்கிற மாதிரி நம்ம பிளான் பண்ணிக்கலாம், ஓகேவா? மெயின்ஸ் எக்ஸாமுக்கு தேவையானதில் ஒரு 50% ப்ராசஸை நம்ம கம்ப்ளீட் பண்ணி வச்சிடணும் அப்படிங்கிற மாதிரி நம்ம ஒரு பிளான் பண்ணிக்கலாம். இதில் குறிப்பாக அந்த பேப்பர் 1 இருக்கு இல்லையா, அதாவது டிரான்ஸ்லேஷன் பேப்பர் இருக்குல்ல, இந்த டிரான்ஸ்லேஷன் பேப்பரில் நம்ம கிளியர் பண்ண என்னென்ன தேவையோ அதெல்லாம் வந்து இந்த டைம்லேயே நம்ம முடித்து வச்சுக்கணும் அப்படிங்கிற மாதிரி பிளான் பண்ணிக்கணும். எதுக்காக அப்படி சொல்கிறேன்னா, பேப்பர் 2 நீங்கள் எடுக்கிற மார்க் மட்டும்தான் உங்களுடைய ஃபைனல் ரிசல்ட்டு கன்சிடர் பண்ணுவாங்க. அதை நான் ஏற்கனவே சொன்னேன். ஸோ இப்போது நீங்கள் ப்ரிலிம்ஸ் எக்ஸாம் எழுதிட்டீங்க, ப்ரிலிம்ஸ் எக்ஸாமுக்கான ரிசல்ட்டு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக ஒரே மாதத்தில் வந்துடும், சரியா? இப்படி இந்த ரிசல்ட் வந்ததுக்கப்புறம் மெயின்ஸ் எக்ஸாமுக்கு உங்களுக்கு 2 மட்டும்தான் கேப் இருக்கும், சரியா? இந்த 2 நீங்கள் முழுக்க முழுக்க பேப்பர் 2 தான் ப்ரிப்பேர் பண்ணணும், ரைட்டா? முழுக்க முழுக்க மீன்ஸ் அதிக முக்கியத்துவம் கொடுக்கறது. 80% இம்பார்ட்டன்ஸ் வந்து பேப்பர் 2 கொடுத்துட்டு 20% இம்பார்ட்டன்ஸ் தான் பேப்பர் 1 கொடுக்கணும், சரியா? அப்போ அதுக்கு நீங்கள் இப்போயே என்ன பண்ணணும்னா, பேப்பர் 1 நீங்கள் கிளியர் பண்ணுறதுக்கு என்னென்ன தேவையோ அதெல்லாம் இப்போயே முடிச்சு வச்சுக்கணும். ஸோ ஒன்ஸ் ரிசல்ட் வந்ததுக்கப்புறம் உங்களுடைய ஃபோக்கஸ் முழுக்க முழுக்க பேப்பர் 2 மட்டும்தான் இருக்கணும். ஏன்னா இதுதான் உங்களுக்கு வேலை வாங்கி கொடுக்க போகிறது. இதில் நீங்கள் எவ்வளோ மார்க் எடுத்தாலும் வேஸ்ட்டு தான். ஸோ அதில் அதனால் இதில் கிளியர் பண்ணுறதுக்கு என்ன தேவையோ அதை இப்போயே பண்ணிக்கணும். ஸோ இப்போ நான் சொன்ன மாதிரி அந்த 6 சொன்னல, அந்த 6 பற்றி தெரிஞ்சுக்கிறது, அதுக்கப்புறம் டிகிரிஸ் ஆஃப் கம்பேரிசன், பேசிவ் வாய்ஸ், இல்லைனா நார்மலாக உங்களுக்கு ஒரு சென்டென்ஸ் ஃபார்ம் பண்ணுறதுக்கு நீங்கள் என்னெல்லாம் தெரிஞ்சுக்கணுமோ அதெல்லாம் இப்போயே தெரிஞ்சுக்கணும். ஸோ இதுக்கு நீங்கள் சிம்பிளாக என்ன பண்ணலான்னா, ஸ்கூல் புக்ஸை படிக்கும்போது, அதாவது இப்போ மெயின்ஸில் கவர் ஆகிற டாபிக் ஸ்கூல் புக்கில் எங்கெல்லாம் இருக்குதோ அந்த டாப்பிக்கெல்லாம் நீங்கள் படிக்கும்போது தமிழ் இங்கிலீஷ் இந்த 2 புத்தகத்தையும் வச்சுக்கிட்டு கம்பேர் பண்ணி படிங்க.
தமிழில் கொடுத்துருக்கிற வேர்ட்ஸுக்கு இங்கிலீஷில் என்ன வேர்ட் கொடுத்துருக்கான் அப்படின்னு பார்த்து அதை எடுத்து எழுதி வச்சுக்கோங்க. சரியா? இது வந்து கொஞ்சம் டிஃபிகல்ட் மாதிரி தெரியும், ஓகே, அதில் ரொம்ப டைம் வீணாக போகிறது மாதிரி உங்களுக்கு தெரியும். பட் இந்த மாதிரி நீங்கள் பண்ணிக்கிட்டீங்கன்னா இந்த 2 மாதத்தில் வந்து நீங்கள் முழுக்க முழுக்க இந்த பேப்பர் 2க்கு மட்டும் ஸ்பெண்ட் பண்ணிக்கலாம். சரியா? பேப்பர் 2 மட்டும் நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணலாம். பேப்பர் 1க்கு வந்து அப்போ அந்தளவுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துக்கிட்டு இருக்க வேண்டிய அவசியம் கிடையாது. சரியா? ஸோ அதனால தான் சொல்கிறேன். ஸோ இந்த மாதிரி பிளான் பண்ணிக்குவாங்க. ஸோ அண்ட் இன்னொரு முக்கியமான விஷயம் என்னென்னா, இப்போ நமக்கு ப்ரிலிம்ஸில் இருக்கிற நிறைய சிலபஸ் வந்து மெயின்ஸ்லேயும் இருக்கும், ஆனால் அது மெயின்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூவில் பார்த்தீங்கன்னா வேறு மாதிரி இருக்கும். இப்போ உதாரணத்துக்கு ப்ரிலிம், இது வந்து ப்ரிலிம்ஸ் சிலபஸ். சரியா? இதில் வந்து இடஒதுக்கீடு பற்றி என்ன கொடுத்துருக்கான்னு பாருங்கள். இடஒதுக்கீடு கொள்கைக்கான நியாயங்களும் சமூக வளங்களை பெறும் வாய்ப்புகளும் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்கான். ரைட்டா? அதாவது ஜஸ்டிஃபை பண்ணுற மாதிரி இருக்குது. இடஒதுக்கீடுங்கிறது எதுக்கு தேவை அப்படிங்கிற மாதிரி இதில் கொடுத்துருக்கான். அதே மெயின் சிலபஸில் பார்த்தீங்கன்னா மெயின்ஸ்லையும் இடஒதுக்கீடு பற்றி கொடுத்துருப்பான். இது மெயின் சிலபஸ். இங்கே என்ன கொடுத்துருக்கான்னு பாருங்கள், இடஒதுக்கீடும் அதன் பயன்களும், ஓகேவா, அதாவது இந்த ரிசர்வேஷனோட பெனிஃபிட் என்ன அப்படிங்கிறத பற்றி கொடுத்துருக்காங்க. இங்கே என்ன சொல்லியிருக்காங்கன்னா ரிசர்வேஷன் எதுக்காக தேவை, ஜஸ்டிஃபை பண்ணணும், ஓகேவா, ரிசர்வேஷனுக்காக தேவை என்ன அப்படின்னு இங்கே கேட்டிருக்காங்க. பட் மெயின்ஸில் வந்து அதோட பெனிஃபிட் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. ரைட்டா? ஸோ அப்போ அந்த மாதிரி நீங்கள் கம்பேர் பண்ணி ஒரு வாட்டி பார்த்துக்கோங்க. ரைட்டா? ரெண்டுத்துலையுமே நீங்கள் இடஒதுக்கீடு பற்றி ஜென்ரலான இன்ஃபர்மேஷனும் படிப்பீங்க. பட் நீங்கள் இதில் பார்த்தீங்கன்னா ப்ரிலிம்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூவில் வந்து அவங்க பெனிஃபிட்ஸ் பற்றி எதுவும் கேட்கல ரொம்ப, ஆனால் மெயின்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூவில் பார்த்தா பெனிஃபிட்ஸ் பற்றி தான் கேட்டிருக்காங்க. ரைட்டா? அடுத்தது அதே மாதிரி பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டின் சமூக பொருளாதார வளர்ச்சியில் சமூக நீதி மற்றும் சமூக ஒற்றுமையின் பங்கு அப்படின்னு இருக்குது. இதுக்கு அடுத்த டாபிக் பாருங்கள். இது மெயின் சிலபஸ். தமிழ்நாட்டின் சமூக பொருளாதார வளர்ச்சியில் சமூக நீதி மற்றும் சமூக ஒற்றுமையின் பங்கு அப்படின்னு கொடுத்துருக்கான். இங்கேயும் பார்த்தீங்கன்னா அந்த சமூக நீதி பற்றிலாம் இருக்கும். இது ப்ரிலிம்ஸ் சிலபஸ். ரைட்டா? இங்கே பாருங்கள், சமூக நீதியும் சமூக நல்லிணக்கணமும் சமூக பொருளாதார மேம்பாட்டின் மூலாதாரங்கள் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஆக்சுவலாக சமூகம் பொருளாதாரம் இந்த ரெண்டுமே டெவலப் ஆகணும்னா சமூக நீதியும் சமூக நல்லிணக்கணமும் இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி இங்கே கொடுத்துருக்காங்க, ஓகே. அதாவது இப்போ நம்ம வந்து சோசியலாகவும் எக்கனாமிக்கலாகவும் டெவலப் ஆகணும்னா சமூக நீதி இருக்கணும், அதாவது எல்லாருக்குமே எல்லாமே கிடைக்கணும், அப்போ தான் எல்லாராலையும் மேலே வர முடியும் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்கோம் இதில் ப்ரிலிம் சிலபஸில். ஆனால் மெயின் சிலபஸில் பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டின் சமூக பொருளாதார வளர்ச்சியில் இந்த சமூக நீதி சமூக ஒற்றுமையெல்லாம் எந்த அளவுக்கு என்ன சொல்கிறது பங்களிப்பு கொடுத்துருக்கு அப்படிங்கிற மாதிரி கிட்டத்தட்ட 2-1 தான், ஓகேவா. இங்கே என்ன சொல்லியிருக்காங்கன்னா இது முக்கியம்னு சொல்லிட்டாங்க. இது 2 முக்கியம், சமூக நீதியும் சமூக நல்லிணக்கணமும் முக்கியம்னு சொல்லிட்டாங்க. இங்கே வந்து என்ன பங்களிப்பு, ஓகேவா, தமிழ்நாடு டெவலப் ஆனதில் சமூக நீதிக்கும் சமூக ஒற்றுமைக்கும் என்ன பங்களிப்பு இருக்குது அப்படிங்கிற மாதிரி கேட்டிருக்காங்க. சரியா? ஸோ இதை பற்றி நான் தனியாக ஒரு வீடியோவில் சொல்கிறேன், ஓகேவா. ஏன்னா ஒரே வீடியோவில் நம்ம எல்லாத்தையும் பார்க்க முடியாது. ஸோ இதை பற்றி நம்ம தனியாக ஒரு வீடியோவில் பார்க்கலாம். இப்போதைக்கு நீங்கள் தெரிஞ்சிக்க வேண்டியது என்னென்னா யூனிட் 8 யூனிட் 9 மெயின்ஸ் ஓரியன்டாக இருக்கிற டாபிக்ஸை படிக்கும்போது தமிழ்லையும் படிங்க, இங்கிலீஷ்லேயும் படிங்க. தமிழில் இருக்கிற உங்களுக்கு தெரியாத வேர்ட்ஸை இங்கிலீஷில் இருக்கிறத பார்த்து எழுதி வச்சுக்குவாங்க. அதே மாதிரியே பேப்பர் 2 பாயிண்ட் ஆஃப் வியூலையும் படிங்க, ஓகேவா. ஒன்லி வந்து நீங்கள் ப்ரிலிம்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூவில் மட்டும் படிக்காமல் கொஞ்சம் டிஸ்கிரிப்டிவாக நல்லா படித்து வச்சுக்கோங்க. ஸோ மேக்ஸிமம் நான் சொல்ல வந்தது எல்லாத்தையும் சொல்லிட்டேன்னு நினைக்கிறேன். இதை தாண்டி உங்களுக்கு வேறு ஏதாவது தகவல்கள் தேவைப்பட்டுச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ இந்த வீடியோ ஒரு சில நண்பர்களுக்காக யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நம்புகிறேன். நன்றி.